ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் அவர்களின் எல்லையற்ற கருணைக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுடன் இருப்போம். நாம் இன்று பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர்களுக்கே காணிக்கையாக நாம் சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். லைவ் டிவைனில் சாப்டர் 18 பார்த்துட்ருக்கோம் நம்ம. மைண்ட் அண்ட் சூப்பர் மைண்ட் பார்த்துட்ருக்கோம். போன வாரம் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 7 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம் நம்ம. இந்த வாரம் மேற்கொண்டு தொடரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு ப்ரீஃபாக நம்ம வந்து அதனுடைய சாராம்சத்தை வந்து நினைவு கூறலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நம் அனைவருமே இந்த வடிவங்களுக்குள் சிறைப்பட்டு வாழ்கின்றோம். நம்முடைய மனம், ஆன்மா அனைத்துமே வடிவம், உருவம் இதற்குள் தான் சிறைப்பட்டு வாழ்கின்றது. ஆனால் நாம் எதை நோக்கி பயணிக்க ஆர்வமுற்றிருக்கிறோம் என்றால், இந்த அதிமன வாழ்வு, தெய்வீக வாழ்வு. இந்த அதிமனம், சூப்பர் மைண்ட், அதை பார்க்கும் பொழுது அவைகளில் அந்த அது வந்து ஒரு உணர்வு நிலையாகத்தான் நமக்கு தோன்றுகின்றது. அங்கு வடிவங்கள் காணப்படுவதில்லை. அது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று தான் நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் நாம் இருப்பதோ, நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு இதெல்லாமே இந்த வடிவங்களை சார்ந்திருக்கின்றது. அதனால் என்ன மனிதனுக்கு எழக்கூடிய ஒரு ஐயப்பாடு என்னவென்றால், நாம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து இந்த நிலை வந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. நாம் அந்த தெய்வீக வாழ்க்கையை வாழக்கூடியது எவ்வகையில் சாத்தியம் என்கின்ற ஐயம் மனிதனுக்கு எழுகின்றது. அது ஏன் எழுகின்றது என்றால், இந்த மேல் தளங்களையும் கீழ்த்தளங்களையும் அந்த இணைக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம் அறியவில்லை. அதனால தான் நாம் அவ்வாறு எண்ணுகின்றோம். மேல்தலங்களான இந்த சச்சிதானந்தாவின் 3 நிலைகள், சச்சிதானந்தா, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே ஒரே விஷயங்கள் தான். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பாடி, மைண்ட், லைஃப், இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 3 நிலைகளையும் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 4 நிலைகளையும் இணைக்கக்கூடிய அந்த அறிவை நாம் பெற்றிருக்கவில்லை. அதனால்தான் நமக்கு நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து முற்றிலும் மாறுபட்டு காட்சியளிக்கின்றது. அதனால் மனிதன் என்ன நினைக்கின்றான் என்றால், அவனுக்கு கிடைத்திருக்கும் வழி ஒன்று, அவன் இருக்கக்கூடிய இந்த நிலையை அவன் உயர்த்தி கொள்வது, அல்லது தன்னுடைய அந்த உடல், மனம் இதை சார்ந்த வாழ்வை அவன் புறந்தள்ளிவிட்டு நேரடியாக அந்த உயர்தளங்களுக்கு செல்வது. ஆனால் அந்த புறந்தள்ளுவது என்றால் இந்த ரிஜெக்ஷன் என்ற ஒரு முடிவை மனிதன் எடுத்தான். ஆனால் அவனுக்கு இந்த தெய்வீக வாழ்வு இங்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் தெய்வீக வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால் இது வந்து ஒரு சரியான தீர்வாகாது. ஏனென்றால் மனிதன் வந்து என்ன நினைக்கின்றான் என்றால், இந்த பூரணத்துவம் என்பது இந்த மனித குலம் அதனுள் இல்லை, எங்கேயோ வெளியில் இருக்கின்றது என்று எண்ணுகின்றான். அவனிடம் இல்லை, அது எங்கேயோ இருக்கின்ற ஒன்றாக அவன் எண்ணுகின்றான். ஆனால் இது உண்மை இல்லை. அடுத்தது,
எதை நாம் ஒரு தெய்வீகம் அல்லாத இந்த உலகம், தெய்வீகம் நம் வாழ்வு வந்து தெய்வீகம் அல்லாதது என்று நினைக்கின்றோமோ, அவ்வாறு இல்லை என்று பகவான் கூறுகின்றார். நம்மளுடைய உடல் மனம் வாழ்வு இது இவை அனைத்துமே இந்த மேல் சொன்ன அந்த நான்கு தளங்களின் வெளிப்பாடு தான் என்று பகவான் கூறுகின்றார். இந்த சச்சிதானந்தா, இந்த டிவைன், இந்த சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்சியஸ்னஸ் இதனுடைய வெளிப்பாடு தான் அல்லது இதனுடைய செயல்பாடு தான் நாம் இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தளங்கள். அதனால் இந்த கீழ்த்தளங்கள் வந்து இந்த இறை உணர்வோடு துண்டிக்கப்பட்டவை அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இது வந்து சச்சிதானந்தா அதனுள் பொருந்திய உள் பொருந்திய அம்சம்தானே தவிர சச்சிதானந்தா இதற்கு வெளியில் இல்லை என்று பகவான் கூறுகின்றார். அதனால் இங்கு அந்த இறை பேருணர்வின் செயல்பாடு நம் வாழ்வில் இல்லை. இந்த வடிவங்களால் வடிவங்களாக காணப்படும் இந்த உலக வாழ்வில் இந்த இறை பேருணர்வின் செயல்பாடு இங்கு காணப்படுவதில்லை அல்லது இல்லை என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் அது உண்மை கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த பரிணாம வளர்ச்சியில் அனைத்துமே ஈடுபட்டு இருக்கின்றன. இந்த பரிணாம வளர்ச்சியின் ஒரு சுழற்சியில் நம்மளுடைய மனம் உடல் வாழ்வு வந்து அதனுடைய பூரணத்துவத்தை எட்ட முடியாது. அந்த பயணத்தில் தான் இருக்கின்றன. இது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ், அதாவது ஒரு தயார்படுத்தும் நிலையில்தான் இருக்கின்றதை ஒழிய இன்னும் முடிவை எட்டவில்லை. அதனால் எது வந்து ஒரு பூரணத்துவம் இல்லாது காணப்படுகின்றதோ அது வந்து ஒரு தற்காலிக நிலை தானே ஒழிய பூரணத்துவத்தை நோக்கித்தான் நம்மளுடைய இந்த வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது, மனத்தின் செயல்பாடு சென்று கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். மனிதனில் இருக்கக்கூடிய அந்த இறை பேருணர்வு ஆல்ரெடி அது வந்து உள்ளாழ்ந்து இருக்கின்றது, இன்வல்யூட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து தன்னை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த செயலினால் என்ன நடக்கும் என்றால் இந்த மேலிர் மேல் தளங்களிலிருந்து இந்த பிரிந்த இந்த செப்பரேஷன் ஃப்ரம் த ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் லிவிங், ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சச்சிதானந்தா அப்புறம் சூப்பர் மைண்ட், இதெல்லாம் வந்து ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்றது நம்மளுடைய உடல் மனம் வாழ்வு. இந்த தெய்வீக உணர்வு என்பது இவால்வ் ஆகி கொண்டே இருக்கின்றது, பரிணாம வளர்ச்சியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு நிகழும்போது அது முற்று பெறும்பொழுது இந்த பிரிவு வந்து இணைக்கப்படும் என்று பகவான் கூறுகின்றார். இந்த முயற்சியில் வந்து இரண்டு விதமான அம்சங்கள் உள்ளன. ஒன்று உள்முகமான வெற்றி என்பது இன்டர்னல் விக்ட்ரி. இன்டர்னல் விக்ட்ரி என்பது விக்ட்ரி ஓவர் த சோல், ஆன்மாவை வெற்றி கொள்வது இன்டர்னல். இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் இந்த புவியில் நிறைய ஞானிகள் யோகிகள் இதை அடைந்து விட்டார்கள், எட்டு விட்டார்கள். ஆனால் மனிதன் தன்னுடைய புறத்தின் பால் வெற்றி கொள்வது, விக்ட்ரி ஓவர் த எக்ஸ்டர்னல் பீயிங், அதுதான் எக்ஸ்டர்னல் விக்ட்ரி. விக்ட்ரி ஓவர் த ஃபிசிக்கல் மேட்டர், இதை மனிதன் எட்டவில்லை. அதை அடைந்தாதான் நம்மால் இந்த தெய்வீக வாழ்வை வாழ முடியும். அது வந்து முடியும் என்று பகவான் கூறுகின்றார். அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அத்தகைய இந்த இன்னர் விக்ட்ரி, இன்டர்னல் விக்ட்ரி அண்ட் எக்ஸ்டர்னல் விக்ட்ரி, உள்முகமான வெற்றி புறத்திலும் வெற்றி, இதை அடையும் பொழுது நம்முடைய வாழ்வு வந்து ஒரு அரைகுறையான மகிழ்ச்சியுடனும் ஒரு வலி வேதனையுடனான வாழ்வாக இருக்காது. இந்த வாழ்வு வந்து
ஒரு நிறைவேற்றப்பட்ட வாழ்க்கையாக இந்த புவியில் காணப்படும். லைஃப் கேன் பி ஃபுல்ஃபில்ட் ஆன் எர்த் என்று பகவான் கூறுகின்றார். எப்பொழுது என்றால் இந்த இன்டர்னல் விக்டரி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் விக்டரி, இது இரண்டுமே நிகழும் பொழுது தான் மனிதனுடைய வாழ்வு வந்து இந்த புவியிலேயே பூரணத்துவத்தை அடையும் என்று பகவான் கூறுகின்றார். மற்றொன்று என்ன, பகவான் முக்கியமான கருத்து என்ன கூறுகின்றார் என்றால், நம்முடைய அந்த மனம், உடல், வாழ்வு இதனுடைய தோற்றுவாய் சோர்ஸ் என்னவென்றால், அது வந்து தோற்றுவாயில் வந்து அது வந்து ஒரு முழுமை அடைந்த நிலையில்தான் இருக்கின்றது. ஆரிஜினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பர்ஃபெக்ஷனில் தான் இருக்குது, முழு பூரணத்துவத்தை தான் அதனுடைய ஆரம்பம் அமைந்துள்ளது. ஆனால் இப்பொழுது இந்த குறைபட்டுள்ள நிலையில் இருக்கக்கூடிய அவை பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டு அந்த பூரணத்துவத்தை நோக்கி செல்கின்றன என்று பகவான் கூறுகின்றார். இந்த பூரணத்துவம் இந்த பூரணத்துவத்திற்கான முக்கியமான திறவுகோல் எங்கு இருக்கின்றது என்றால், இந்த மனம், வாழ்வு, உடல் இதை பூரணத்துவத்தை நோக்கி இந்த பரிணாம வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த பூரணத்துவத்திற்கான திறவுகோல், கீ டு த பர்ஃபெக்ஷன் எங்கு இருக்கின்றது என்றால், த சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனில் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். நாம் எந்த எதை நோக்கி செல்கிறோமோ அதற்கான அந்த விடை, இந்த பூரணத்துவம், இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதை ஒட்டி உள்ள இந்த ரியல் ஐடியா. ரியல் ஐடியா என்பது இறைவனின் திட்டம், அதுதான் அதனிடம் வந்து இதற்கான விடை, இதற்கான திறவுகோல் அங்கு இருக்கின்றது என்று, அது அங்கு அமைந்துள்ளது என்று பகவான் கூறுகின்றார். அதை நோக்கித்தான் நாம் செல்கின்றோம், அதுதான் வந்து தீர்மானிக்கின்றது. நாம் தீர்மானிப்பதில்லை, அது தீர்மானிக்கின்றது. எவ்வாறு நம்முடைய இந்த பரிணாம வளர்ச்சி அமைய வேண்டும் என்பதை அதுதான் தீர்மானிக்கின்றது. அதனால் அந்த பூரணத்துவம் என்பது அங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இது இந்த அந்த லட்சியம் என்பது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு லட்சியம் அல்ல, அது வந்து ஒரு இறை சக்தியால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட லட்சியம், ஒரு அமைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதை நோக்கித்தான் நாம் பயணிக்கின்றோம். இந்த கருத்தை பகவான் கூறுகின்றார். அடுத்தது மனிதனுடைய குணாதிசயங்களை பகவான் மிகவும் தெளிவாக விவரிக்கின்றார். மனிதனுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அது வந்து முழுமையை வந்து பகுத்து கொண்டே இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு பகுதியையும் அது வந்து முழுமையாக அது பாவிக்கும். இதுதான் மனிதனுடைய ஒரு அடிப்படை அம்சம் என்று பகவான் கூறுகின்றார். அதே போன்று இந்த மனதினுடைய செயல்படும் சக்திகளாக எவை இருக்கின்றன என்றால், இந்த எண்ணங்களை தோற்றுவிப்பது, கன்செப்ஷன். அதே போன்று ஒரு நிகழ்வுகளையும் தோற்றங்களையும் தன் மனதில் கொள்வது, அதான் பர்செப்ஷன். மூன்றாவது சென்சேஷன் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங், சென்சேஷன், உணர்ச்சிகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, இதெல்லாமே வந்து மனிதனுடைய மனத்தின் செயல்படும் சக்திகளாக இருக்கின்றன. அத்தகைய சக்திகள் கூட இந்த மனதினுடைய அம்சங்களான இந்த பிரித்து பார்ப்பதில் தான் அவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை இந்த அம்சத்தை ஒட்டி தான் அவைகளும் செயல்படுகின்றன என்று பகவான் கூறுகின்றார். என்றால் மனிதனுடைய அடிப்படை செயல்பாடு என்னவென்றால், இந்த கன்செப்ஷன், பர்செப்ஷன் அண்ட் சென்சேஷன் ஆஃப் சென்சேஷன் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங், இவை அனைத்தையுமே இந்த மனதின் அடிப்படை அம்சமான பகுத்தாய்தல், இதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன என்று பகவான் கூறுகின்றார். அதனால் மனம் என்பது அதனுடைய அடிப்படை இந்த
அடிப்படை குணங்கள் என்று பகவான் எதை கூறுகின்றார் என்றால், மேத்தமேட்டிக்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். மனது வந்து எல்லாத்தையும் கூட்டி பார்க்கின்றது, பெருக்கி பார்க்கின்றது, கழித்து பார்க்கின்றது, வகுத்து பார்க்கின்றது. த டிவிஷன் அண்ட் அனாலிசிஸ். இதை தாண்டி நம்மளுடைய மனம் செல்ல முடியாது என்று பகவான் கூறுகின்றார். இதை தாண்டி அது ஒரு முழுமையை வந்து அடைய முயற்சித்தால், அது வந்து அந்த முழுமை என்பது ஒரு ஃபாரின் எலிமெண்ட். அதுக்கு வந்து அது வந்து ஒரு அதனுடைய நேட்டிவ் இது கிடையாது. முழுமை என்பது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச், அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு முற்றிலும் புறம்பான ஒரு அம்சமாகும். அதனால் என்ன நடக்கின்றது என்றால், அது தன்னை இழந்து விடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஒரு முழுமையை நோக்கி அது செல்லும் பொழுது அந்த மனம் தன்னை இழந்து விடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் அந்த அனந்தம் என்பது ஒரு பெரிய அதனுடைய ஆழத்திற்கு முன்னால் மனம் வந்து ஒரு சிறிய அமைப்பு. அந்த ஆழத்தில் தன்னை முற்றிலும் தன்னை மறைத்து கொள்கின்றது, இழந்து விடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். அதனால் அந்த மனம் என்பது அனந்தம் என்கின்ற இந்த இன்ஃபினிட், இதை அடைய முடியாது என்று பகவான் கூறுகின்றார். எப்பொழுதுமே வந்து ஒரு இன்ஃபினிட் அதை வந்து அனந்தத்தை அது வந்து அடைந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட அது உண்மையிலேயே அனந்தத்தை எட்ட முடியாது என்று பகவான் கூறுகின்றார். எப்பொழுது வந்து ஈவன் அது ஒரு கால் அனந்தத்தை அது ஓரளவு எட்ட எழுந்தாலும் கூட அது என்ன செய்கின்றது என்றால், அதனுடைய அடிப்படை குணமான அனைத்தையுமே ஒரு வடிவங்களில் கொண்டு வருவது, ஒரு உருவத்திற்குள் கொண்டு வருவது, ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது, இதுதான் அதனுடைய அடிப்படை செயல்பாடு. இந்த அனந்தம் என்பது, இன்ஃபினிட் என்பது எதற்குமே கட்டுப்படாதது. ஸோ இந்த அனந்தத்தையும் மனது என்ன செய்யும் என்றால், ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கும் என்று பகவான் கூறுகின்றார். இதுதான் நாம் இந்த அனந்தத்தை மனது ஒரு கால் அடைய முடிந்தாலும் கூட அந்த அனந்தத்தையும் அதனுடைய அடிப்படை அம்சம் ஆன இந்த பகுத்தாய்தல் அதற்குள் அது கொண்டு வர முயற்சிக்கும் என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் அனந்தம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால் இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், மனம் என்பது இட் கேனாட் பொசஸ் த இன்ஃபினிட், அனந்தத்தை அடைய முடியாது. அனந்தத்தினால் மனதை அடைய முடியுமே ஒழிய மனதினால் அனந்தத்தை அடைய முடியாது. இந்த அனந்தத்தின் வெளிச்சத்தில் மனம் இருக்க முடியுமே தவிர, இதனுடைய வெளிச்சத்தில் அது இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். மனம் என்பது தன்னை அனந்தத்திற்கு ஒரு பாசிவ் சப்மிஷன், ஒரு செயலற்ற நிலையில் தன்னை உட்படுத்தி கொள்வதுதான் மனதினுடைய செயல்பாடாக அமையுமே ஒழிய, மனதினால் அந்த அனந்தத்தின் உள்ள உண்மையை முழுவதுமாக எட்டவோ அடையவோ முடியாது என்று கூறுகின்றார். ஒரே வழி மனத்திற்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டுமானால் ஒரே வழி என்னவென்றால், இந்த சூப்பர் மைண்ட் அல்லது ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், அதனிலிருந்து இறங்கும் அந்த உண்மைக்கும் தகவலுக்கும் அது வந்து ஒரு திரவாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். மைண்ட் கேன் கெட் த நாலேஜ் ஆஃப் த இன்ஃபினிட் ஒன்லி பை அ பேசிவ் சப்மிஷன் டு த டிசெண்டிங் மெசேஜஸ் ஆஃப் த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் ரியாலிட்டி. த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உண்மைகள், அதற்கு வந்து மனம் தன்னை இணக்கமாக வைத்து கொள்ளும் பொழுதுதான் மனத்திற்கு உண்மையான அறிவு, மனம் ஒரு உண்மையான அறிவை எட்ட முடியும் என்று பகவான் கூறுகின்றார். வேற ஒன்றும் அதுக்கு மனத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த சூப்பர் மைண்டுக்கு தன்னை இணக்கமாக வைத்துக் கொள்வது அது ஒன்று தான் அதுக்கு வழி. அடுத்தது இந்த மனதினுடைய இந்த செயல்பாடை நம்ம பார்க்கும் பொழுது
நமக்கு வந்து வியப்பாக இருக்கின்றது. ஏன் மனம் இவ்வாறு செயல்பட வேண்டும், ஏன் மனம் இவ்வாறு ஒரு எல்லைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும், ஏன் மனம் என்பதை அனந்தத்தை அடைய முடியாது என்று நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த மனத்தினுடைய செயல்பாடு அதனுடைய சுபாவத்தையும் அதனுடைய ஸ்வதர்மா இது ரெண்டையும் ஒட்டித்தான் அமைந்துள்ளது. இதுவும் ஒரு இறைவனின் திட்டம் என்று பகவான் கூறுகின்றார். இந்த ஃபங்க்ஷனல் ரோல், மனதினுடைய இந்த செயல்பாடு, அதுக்கு எதனால் அளிக்கப்பட்டது என்றால், இந்த டிவைன் மாயா, இந்த சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், இந்த அதுதான் இந்த ஃபங்க்ஷனல் ரோல், இந்த செயல்பாட்டை மனத்திற்கு அளித்தது என்று பகவான் கூறுகின்றார். ஸோ அதனால் தான் மனம் செயல்பட வேண்டும். அதனால் மனம் வந்து ஏதோ ஒரு இன்ஃபீரியர் அமைப்பு கிடையாது, மனமும் ஒரு சுப்பீரியர் அமைப்பு தான். ஏனென்றால் அதனுடைய பிறவியிலிருந்தே அதனுடைய தோற்றம் வந்து சச்சிதானந்தாவில் தான் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். மைண்ட் இஸ் கன்சீவ்ட் இன் இட்ஸ் வெரி பர்த் ஃப்ரம் த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் சச்சிதானந்தா என்று கூறுகின்றார். அதனால் மனம் வந்து இங்கே வந்து ஒரு இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட தன்னுடைய பணியைத்தான் இங்கு செய்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் மனதினுடைய முக்கியமான வேலை என்னவென்றால், அந்த அனந்தத்தை, அனந்தமான ஒன்றை எல்லைக்கு வடிவத்திற்கு உட்பட்டு அது செயல்படுத்துவது, அதை அளப்பது, அதை வரையறைக்குள் கொண்டு வருவது, இதுதான் மனதினுடைய இந்த வேலை. ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், அவ்வாறு செய்யும் பொழுது அது வந்து அனந்தத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்கின்றது. அதுதான் இங்கு நடக்கின்றது. மனம் என்பது இந்த இதே காரணத்தினாலேயே மனம் என்பது இந்த ஒரு அறியாமையினுடைய தோற்றுவாயாக அமைகின்றது. ஆனால் இது வந்து இந்த பணி வந்து மனதிற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அளிக்கப்பட்ட பணி என்று பகவான் கூறுகின்றார். இந்த டோட்டல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து மனதிற்காக அளிக்கப்பட்ட பணி அவ்வாறு அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த அடுத்த ஒரு கருத்து என்னவென்றால், இந்த டிவைன் மாயா, இந்த சூப்பர் மைண்ட் இதெல்லாம் பார்த்தோம். அங்கே வந்து இரண்டுமே இருக்கின்றது. எது என்றால், ஒன்னஸும் இருக்கின்றது, இந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் வித்யாவும் இருக்கின்றது. அதே போன்று இந்த இக்னோரன்ஸும் இருக்கின்றது, அவித்யா. இது இரண்டுமே தன்னுள் கொண்டதாக தான் இந்த டிவைன் மாயா இருக்கின்றது. இந்த ஃபைனைட் என்பது இன்ஃபைனைட், அதனுடைய ஒரு தோற்றம் தான். இந்த ஃபைனைட் வந்து ரிசல்ட் ஆஃப் தி இன்ஃபைனைட் என்று பகவான் கூறுகின்றார். எதனால் இந்த ஃபைனைட் என்ற ஒரு இந்த அமைப்பு எதனால் ஏற்படுத்தப்பட்டது என்றால், அந்த இன்ஃபினிட் அதனால் தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஃபைனைட் என்பது இந்த இன்ஃபினிட் இல்லை, அனந்தம் இல்லை என்றால் வரையறைக்குட்பட்ட இந்த ஃபைனைட் என்பது இருக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார். இதனுடைய பின்னணியில் எது இருக்கின்றது என்றால், இந்த இன்ஃபினிட் தான் இருக்கின்றது. இந்த எதற்காக இந்த பகவானை கூறுகின்ற இந்த கருத்தை இங்கே கூறுகின்றார் என்றால், நம்மளுடைய மனம் என்பது ஒரு ஃபைனைட்டான விஷயம், சூப்பர் மைண்ட் அதற்கு மேலுள்ள தளங்கள் எல்லாமே இன்ஃபினிட்டான விஷயம். இந்த ஃபைனைட்டாக நாம் காணக்கூடிய இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த வடிவங்கள் எல்லாமே வந்து மனம், உடல், வாழ்வு எல்லாமே வந்து தனிப்பட்ட ஒன்று இல்லை என்றது, ஒன்று இல்லை, தனித்த ஒன்று இல்லை, அதுவும் இன்ஃபினிட், அதனுடைய ஒரு அனந்தத்தின் ஒரு பகுதி தான் என்று பகவான் கூறுகின்றார். அந்த இன்ஃபினிட் அனந்தம் இல்லை என்றால் இங்கு இந்த ஃபைனைட்டாக கூட காணக்கூடிய அந்த உடல், மனம், வாழ்வு இது மூன்றுமே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. இதனுடைய பின்னணியில் எது இருக்கின்றது என்றால், இந்த இன்ஃபினிட் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஃபைனைட்டையும் பார்க்கின்றது, அது இன்ஃபினைட்டையும் பார்க்கின்றது. அங்கே வந்து அறியாமை என்பது கிடையாது, அது இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர பார்க்கின்றது. இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியதையும் பார்க்கின்றது, ஃபைனைட்டாக இருக்கக்கூடியதையும் பார்க்கின்றது. அங்கே வந்து அந்த ஒரே நிலையில் பார்க்கின்றது. அங்கே வந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடியது வந்து தனித்து காணப்படுவதில்லை, அந்த ஒருமித்தமாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த
அவ்வாறே இருந்து அவ்வாறே அந்த உணர்வு நிலையில் இருந்த இருந்து அந்த நிலையே தொடர்ச்சி தொடர்ந்து நீ இருந்தது என்றால் இந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டு இருக்க முடியாது. உலகம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஃபைனைட்டான அமைப்புகள் தேவைப்படுகின்றன. ஸோ என்ன நடக்கின்றது என்றால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டஸில் வந்து யூனிட்டி இருக்கின்றது, இந்த பன்முகத்தன்மையும் இருக்கின்றது, இன்ஃபினிட்டியும் இருக்கின்றது, ஃபைனைட்னஸும் இருக்கின்றது. இந்த ஃபைனைட்னஸ் வந்து ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்குது. அடுத்த நிலையில் அந்த ஃபைனைட்னஸ் வந்து ஃபைனைட்னஸ் வந்து இந்த உலகத்தில் தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றும் பொழுது தான் மனம் என்கின்ற அமைப்புகள் தோன்றுகின்றன. இந்த மனம் என்கின்ற அமைப்பு வந்து அதனுடைய உணர்வு நிலை வந்து என்ன செய்கின்றது என்றால் பிரித்து ஒன்றும் பிரித்து அனைத்துமே பிரிக்கின்றது, அப்புறம் சேர்க்கின்றது. அதே போல் வாழ்வு நிலை என்ன செய்கின்றது என்றால் அனைத்தையுமே பிரிந்துபட்ட நிலையில் செயல்படுகின்றன மற்றும் ஒன்றுபட்ட நிலையிலும் செயல்படுகின்றன. அதே போல் ஜடப்பொருள்களும் என்ன செய்கின்றன என்றால் இன்ஃபினிட்லி டிவைடட் பல்வேறு அனந்தமாக அவர் பிளவுபட்டும் இருக்கின்றன, ஒன்றுபட்டும் இருக்கின்றன. இவை அனைத்துமே சேர்ந்துதான் ஒரு 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 ஜீவனை உருவாக்குகின்றன. இந்த லிமிட்டேஷன் இது வந்து எதனால் ஏற்படுகின்றது என்றால் இந்த பன்முகத்தன்மை, இந்த ஃபைனைட்னஸ் இதனால் தான் ஏற்படுகின்றது. இந்த ஃபைனைட்னஸ் இல்லாமல் வெறும் அனந்தமான ஒன்று இருந்தால் இந்த தனிப்பட்ட ஜீவன்களே தோன்றியிருக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார். இன்று ஒரிஜினல் அந்த ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் பை ஒன் பிரின்சிபிள் அண்ட் ஒன் ஒரிஜினல் ஆக்ட், அதர்வைஸ் நோ இண்டிவிஜுவல் பீயிங் குட் பி ஃபார்ம்டு. இந்த இண்டிவிஜுவல் பீயிங் எதனால் ஏற்படுகின்றது என்றால் இந்த ஃபைனைட்டான அமைப்புகள் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்படுவதனால தான் ஏற்படுகின்றது. இந்த இந்த கருத்து வரைக்கும் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அடுத்தது பேராகிராஃப் 8 இந்த வாரத்திலேருந்து நம்ம உள்ள போகிறோம். நம்ம பேராகிராஃப் 8 வந்து போன வாரம் ஒரிஜினல் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த வாரம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து ஒரு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இப்போ நம்மளுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் எல்லாருக்குமே அமைந்துள்ளது. நம்ம சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த கொரோனா பேண்டமிக் அந்த தொற்று வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து விரும்புகின்றோமோ இல்லையோ நம்மை சுற்றி அந்த செய்திகள் நம்ம காதில் வந்து விழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு 2 வாரம் முன்னாடி கூட நம்மளுடைய அன்பர் ஒருத்தங்க இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்க கேட்டாங்க. அதற்கு பதிலாக வந்து ஒரு சமீபத்தில் நான் வந்து ஒரு மதருடைய ஒரு ஆர்டிக்கிள் வந்து பார்த்தேன், த பவர் ஆஃப் த ரைட் ஸ்பிரிட் அப்படின்னு. அதனுடைய டெக்ஸ்ட் வந்து நான் வந்து இமெயிலில் ஷேர் பண்ணேன். அதே போல் அதனுடைய தமிழ் மொழி டிரான்ஸ்லேஷன் வந்து எங்களுடைய அந்த ஆனந்த சாகர் மேகசீனில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன். அதனுடைய முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நாங்கள் எங்கள் அனைவரோட பெனிஃபிட்காக நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய சூழ்நிலைகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் வந்து நம்மை ஆளுவதற்கு பதிலாக நாம் வந்து சூழ்நிலைகளை மேல் நாம் ஆளுமையை கொண்டு வர வேண்டும் என்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு சூழ்நிலை என்பது ஒருவருக்கு நல்லதாக இருக்கும், இன்னொருத்தருக்கு தீமையாக இருக்கும். அதை வந்து ஒரு பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேர் வந்து வேறு மிகவும் வந்து ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ரொம்ப திறமையாக கையாளுவார்கள், அதிலிருந்து வெற்றிகரமாக வெளிவந்து விடுவார்கள். சில பேர் வந்து ஒரு சின்ன ஒரு அசாதாரணமான ஒரு சின்ன அசௌகரியம் வந்தால் கூட சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து சக்கம்பாயிடுவாங்க, அதுக்கு வந்து ரொம்ப அடிபணிந்துடுவாங்க, அது ரொம்ப அவங்க வந்து
அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் வந்து எந்த ஆட்டிடியூடில் நம்ம இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம சூழ்நிலையை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒரே சூழ்நிலையை வந்து ரெண்டு பேர் ரெண்டு விதமாக அணுகுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து நல்ல ஃபெய்த் அண்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட சேலஞ்சிங் சுச்சுவேஷனையும் அது வந்து ஒரு டிவைனுடைய கிஃப்ட், இது வந்து இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை, இதை நான் வெற்றிகரமாக கையாளுவேன் என்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது, இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, இது வந்து என்னுடைய கடந்த கால விதி, இதனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அதற்குரிய சூழ்நிலைகள் ஒன்று தான், மனிதர்கள் தான் வெவ்வேறு உணர்வு நிலையிலிருந்து அதை வந்து எதிர்நோய் அதை வந்து கையாளுகின்றது. ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நாம் எந்த மனநிலையில் இருக்கின்றோம் அதுதான் முக்கியமே ஒழிய சூழ்நிலைகள் வந்து இங்கே முக்கியம் கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலுமே நம்ம வந்து ஒரு உயர்ந்த உணர்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வெற்றிகரமாக கையாள முடியும். அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையில் தான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. இன்னொரு பாயிண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பானவை தான் எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்கும் நடக்குதா? ஆல்வேஸ் வெதர் த வெரி பெஸ்ட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது சிறப்பாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத அந்த விஷயம் நடந்து முடிந்த பிற்பாடு தான் சொல்ல முடியும் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூழ்நிலை ஒருவரை சுற்றி உருவாகும் நிலையில் அவர் எத்தகைய மனோபாவத்தை கையாளுகிறார் என்பதை பொறுத்து தான் அந்த முடிவு அமையும் அப்படிங்கிறார். அது சிறப்பானதாக அமையுமா சிறப்பானதாக அமையாதா, இல்லை அவருக்கு பாதகமாக அமையுமா என்பது அவர் அந்த சமயத்தில் எத்தகைய மனோபாவத்தை எத்தகைய உணர்வு நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. அதை பொறுத்து தான் அந்த சூழ்நிலையுடைய முடிவு அமையும் என்று கூறுகின்றார்கள். ஒரு மிகச்சிறந்த உணர்வு நிலையில் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகளுடைய முடிவு வந்து மிகவும் சிறப்பாக அமையும் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொருத்தரை சுற்றியும் ஒரு வட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க மதர். ஒவ்வொருத்தரை சுற்றியும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு வட்டம் இருக்கின்றது என்கிறார்கள். அந்த வட்டத்தில் வந்து அவங்களுடைய உணர்வு நிலையை பொறுத்து அவனுடைய சூழ்நிலையை வந்து அவனால் மாற்ற முடியும் என்று பகவான் என்று அன்னை கூறுகின்றார்கள். அது வந்து சாதகமாக மாற்றுவது மாத்திரம் இல்லை, அந்த சூழ்நிலையே ஒட்டு மொத்தமாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை வந்து மனிதனுக்கு உண்டு என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றார்கள். என்னவென்றால், ஒரு மனிதன் வந்து நம்மளை வந்து ஆயுதத்துடன் நம்மை வந்து கொல்ல வரும்பொழுது தாக்க வரும்பொழுது ஒரு மிகச்சிறந்த உணர்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்மை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மனிதனால். அதே சமயம் நம்ம ஒரு பயத்துடனோ ஒரு நெகட்டிவாகவும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை பாதிக்கும். இல்லை வெளியில் ஒரு தைரியமாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு சரியான ஆட்டிடியூட் எது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த், அதோட அது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணும்பொழுது ஈவன் ஒரு மனிதன் வந்து உன்னை கொல்ல வந்தாலும் கூட அவனால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உனக்கு செயல்படும். அதனால் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது நீ எத்தகைய மனோபாவத்தை கொள்கின்றாய் என்பதை பொறுத்து தான் அந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்பித்துக்க முடியுமா, இல்லை அந்த ஆபத்துக்கு வந்து நீ வந்து பலியாயிடுவியா என்பது அமைகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம், எந்த உணர்வு நிலையில் இருக்காங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வித் ஃபெய்த்தோடு இருந்தோம் அப்படின்னா சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் கூட அவைகள் நம்மை ஒன்றுமே பாதிக்காது,
த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஃபெய்த், ஃபெய்த் இந்த மதரோடு இருந்தோம்னா பாதிக்காது. இதற்கு ஒரு உதாரணம் வந்து அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அந்த 1920s ஏர்லி 20ஸில் ஒரு பெரிய ஒரு புயல் வெள்ளம்லாம் மழையெல்லாம் வந்தது. அப்போ வந்து அவங்க வந்து பகவானுடைய அறைக்கு செல்கிறார்கள், அந்த ஜன்னல்களை மூடணும் அப்படின்னு. அங்கே வந்து எதுவுமே பாதிக்கலை, பகவான் எழுதிக்கிட்டு இருக்காரு, ஒரு துளி மழை நீரோ காற்று மழை நீர் கூட உள்ளே வரலை, வெளியில் புயல் சீறிக்கொண்டிருக்கின்றது, அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கூட உள்ளே பாதிக்கலை. அதனால் இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, வெளி நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தான் ஒரு மனிதனுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு மிகச்சிறந்த மனம் அந்த உணர்வு நிலையில் அவன் இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகள் எவ்வளவுதான் பாதகமாக இருந்தாலும் அந்த மனிதனை ஒன்றுமே செய்யாது, பாதிக்காது என்று சொல்கின்றார்கள். அதுக்கு வந்து அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு தனி மனிதனால் ஒரு கூட்டமே வந்து பாதுகாக்கப்பட்டது, காக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன் என்று கூறுகின்றார்கள். ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிகச்சிறந்த உணர்வு நினையால் அவனை சார்ந்துள்ள ஒரு கூட்டமே பாதுகாக்கப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நான் நேரடியாக அறிவேன் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு இது. இரண்டாவது, இந்த லைஃப் டிவைனோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. இந்த லைஃப் டிவைன் எழுதப்பட்ட காலம் வந்து 1914 to 1920. அந்த காலகட்டத்தில் வந்து முதல் உலக போர் வந்து அப்போ தான் தோன்றியது, ரொம்ப மோசமான நிலையில் உலகம்லாம் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து எல்லா விதத்துலேயுமே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் ரூலு, ஜனங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைலி டிமாரலைஸ்டாக இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பின்னணியை வந்து இந்திய மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மகோன்னதத்தையே உணராதவங்களாக இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பாவர்ட்டி, நிறைய பேர் இந்த ஃபேமிலியில் செத்து போயிட்டு இருந்தாங்க. அவ்வளவு மோசமான நிலையிலும் கூட இந்த லைஃப் டிவைன் என்பது மனிதனுக்கு நம்பிக்கை தருவதாக, இந்த கருத்துக்கள்லாம் எல்லாமே அந்த காலத்தில் எழுதப்பட்டது. இதனுடைய பின்னணியை தான் பார்க்கணும். இதோடய பின்னணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் மோசமான நிலை அது, நேரம் அது. அந்த நேரத்தில் கூட மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய எழுத்துக்கள் லைஃப் டிவைன் இது மூலமாக நான் வந்தது அந்த காலகட்டத்தில். அதனால் ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட மனிதன் எந்த நிலையில் இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய சூழ்நிலைகள் அமைகின்றது. இந்த கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரங்கராஜன் சார், சார் சொல்லுங்க சார். இப்போ நீங்க கூறினதை வந்து சார் ரொம்ப அற்புதமா எம்பி பண்டிட் வந்து கலாமிட்டிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கீழே ரொம்ப அற்புதமா போட்டிருக்கார். அதுல ஒரே ஒரு சின்ன பேரா மட்டும் வாசிக்கிறேன் சார். வாசிங்க சார். Even calamities, the mother points out, reveal their inner logic if only we have the eye to perceive it. If we have the faith that all comes from the divine, then we get the strength to endure all. Not merely that, if we treat a calamity as a blessing, it turns out to be so in the long run. Our attitude and the way we receive and work it out makes a big difference. When we ascribe it to the divine, when we take it as sent by the divine in his supreme wisdom, an automatic link is forged with the divine, and the divine strength streams into us, enabling us to go through and even benefit by the blow. Naturally, there must be a wholehearted acceptance, not merely a lip service. When so done, there may be physical inconvenience, even pain, but there is no psychological distress. The soul's strength surges up from within, meets the situation, and the process takes one step forward in the evolutionary journey. If we have this faith and the right attitude based upon it, we become the focus of the inflow of strength from the divine and the upsurge of courage and strength from the soul. The calamity turns out to be a blessing. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. Thank you.
பேராகிராஃப் 8 போலாமா நம்ம? பேராகிராஃப் 8 நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் போன வாரம் படித்தோம், இப்போ எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம் நம்ம. The apprehending consciousness is called the prajnana. It places the object of creative knowledge before the consciousness of the same all from which everything originates. This originating consciousness is aware of itself as a possessor and witness of its own working. It is like a poet who views his own creations placed before him. He sees it as a third person different than its creator. At the same time, it is nothing but self-formation of his own being in itself. In reality, it is indivisible from him as its creator. Thus, the prajnana makes the fundamental division which leads to all the rest. It makes the division between the Purusha and the Prakriti. Purusha is the conscious soul who knows and sees and by his vision creates and determines how a thing should be. Prakriti is the force soul or nature soul. It is the knowledge of the vision of the Purusha. It is the creation and the all-determining power of the Purusha. Thank you. இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம இந்த எப்படி வந்து மைண்ட் வந்து மைண்ட் நம்ம மூன்று இதை பகவான் சொன்னார், இந்த மைண்ட் பாடி அண்ட் லைஃப், இது மூன்றுமே வந்து எப்படி வந்து அந்த டிவைன் மாயா அதிலிருந்து தோன்றி இது வந்து அன்டிவைன் மாயாக இருக்கின்றது, மாயாவாக இருக்கு நமக்கு காணப்படுகின்றது, எவ்வாறு வந்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது, மனம் என்கின்ற ஒரு அமைப்பு இது வந்து முழுமையானதாக இல்லை, இது வந்து அனைத்துமே அது வந்து பகுத்து பார்க்கின்றது, அனைத்துமே அது பகுதியாகத்தான் பார்க்கின்றது, முழுமையான அந்த அதனுடைய பார்வை அதுக்கு இல்லை, இதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ அடுத்த என்ன பகவான் என்ன அடுத்த கேள்வி எழுப்புகின்றார் என்றால், எவ்வாறு அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது, எவ்வாறு அந்த இந்த அந்த டிவைன் மாயா த சூப்பர் மைண்ட் த ட்ரூத் கான்சியஸ்னஸ் இதிலிருந்து மனம் என்கின்ற இந்த அமைப்பு எவ்வாறு ஏற்பட்டது, இதை நாம் இதை இந்த கீழ்நிலைகள் மேல் இருக்கக்கூடிய அந்த நான்கு உயர்நிலைகள் சச்சிதானந்தா த ட்ரூத் கான்சியஸ்னஸ், இந்த கீழ் இருக்கக்கூடிய அந்த மூன்று நிலைகள் பாடி மைண்ட் லைஃப், இதற்கு இடையில் உள்ள அந்த தொடர்பை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா தான் இந்த உலகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அதர்வைஸ் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது, நாம் இருக்கக்கூடிய நிலையும் நிலையிலிருந்து நாம் எவ்வாறு மேல் செல்வது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இப்போ இந்த பேராகிராஃபில் வந்து எப்படி இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த தோற்றங்கள் உருவாயின, மைண்ட் லைஃப் அண்ட் பாடி எல்லாமே வந்து ஒரு மல்டிப்ளிசிட்டியில் இருக்கின்றது, எல்லாமே மல்டிப்ளிசிட்டியில் இருக்கின்றது, ஒருமைத்தன்மையில் இல்லை, இதெல்லாம் எப்படி உருவாயின அதனுடைய ஆரம்பத்திலேருந்து பகவான் இங்க அந்த கருத்தை கூறுகின்றார். இந்த இரண்டு சாப்டர் 15ல வந்து நம்ம சாப்டர் 16ல பார்த்தோம், 16ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சூப்பர் மைண்ட் பார்த்தோம். சூப்பர் மைண்ட் வந்து அதுதான் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றது, சச்சிதானந்தா வந்து மேல இருக்கக்கூடிய நிலை, அது வந்து இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியது, உலகம் என்பது ஃபைனைட்டாக இருக்கக்கூடியது, இந்த இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியதை ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய நிலையில் சிருஷ்டிக்கும் சக்தியாக செயல்படுவது தான் சூப்பர் மைண்ட் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் சச்சிதானந்தா என்பது அதனுடைய அடிப்படை அம்சம் என்னவென்றால் இந்த யூனிட்டி ஒன்னஸ் தான் அதனுடைய அடிப்படை அம்சம்,
ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுது எல்லாமே பன்முக தோற்றங்கள், பன்மைதான் உலகத்தினுடைய அம்சங்களாக காணப்படுகின்றது. ஸோ இந்த உலகத்தை வந்து சிருஷ்டித்தது சூப்பர் மைண்ட் என்றுமானால், எவ்வாறு இந்த சூப்பர் மைண்ட் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது? ஏன்னா அந்த சச்சிதானந்தா என்பது இந்த ஒருமைத்தன்மை வாய்ந்தது. அதை விளக்கும் வகையில் தான் பகவான் வந்து சூப்பர் மைண்ட் என்ன செய்கின்றது என்றால், தன்னை மூன்று நிலைகளாக கீழ் இறக்கிக் கொள்கின்றது. ஃபஸ்ட்டு நிலை வந்து சச்சிதானந்தாவை ஒட்டிய அந்த ஒருமை நிலை, பிகாஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சச்சிதானந்தா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஒன்னஸ், ஒன்னஸ் வித் சச்சிதானந்தா. இரண்டாவது நிலை வந்து அந்த ஒன்னஸ் இருக்கின்றது, அந்த ஒன்னஸ் கூடயே வந்து பன்முகத்தன்மையும் அதனுடன் இருக்கின்றது. இன்ஃபினிட் அண்ட் ஃபைனைட் போன பேராகிராஃப்லையும் பார்த்தோம், இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஃபைனைட் என்பது வெளியே வரவில்லை, உள்ளுக்குள்ளே இருக்குது, தனக்குள்ளேயே இருக்குது. இன்ஃபினிட்டும் இருக்குது, ஃபைனைட்டும் இருக்குது, ஒன்னஸ்ஸும் இருக்குது, மல்டிப்ளிசிட்டியும் இருக்குது. இதுதான் இரண்டாவது நிலை. இந்த இரண்டாவது நிலை தான் வந்து, முதல் நிலை வந்து காம்ப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ். காம்ப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் என்றால் அனைத்தையுமே தன்னுள் அடக்கிய உணர்வு நிலை, அதற்கு வெளியில் எதுவுமே கிடையாது, அங்கே எல்லாமே வந்து தானாகவே இருக்கின்றது. இந்த அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் அப்படி அப்படின்னா, தான் ஒன்றும் மற்றொன்று வேறாகவும் பிரித்து பார்க்கக்கூடிய இந்த நிலை, இந்த அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் தான் பகவான் இங்கே பிரஜானா என்று கூறுகின்றார். இந்த பிரஜானா இதிலிருந்து தான் வந்து இந்த பன்முகத்தன்மை தோன்றுகின்றது. கீழ் இருக்கக்கூடிய அந்த மனம், உடல், வாழ்வு எல்லாமே தோன்றுவதற்கு இந்த தோற்றுவாய் எது அப்படின்னா, இந்த அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் தான். அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இந்த உலகமே தோன்றி இருக்காது. அதைத்தான் பகவான் கூறுகின்றார், தட் அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ் த பிரஜானா places as we have seen the working of the indivisible all active and formative as a process and object of creative knowledge before the consciousness of the same all originative and cognizant as the possessor and witness of its own working. இது ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். அடுத்தது வந்து, thus the prajnana makes the fundamental division which leads to all the rest, the division of the purusha, the conscious soul who knows and sees and by his vision creates and ordains, and the prakriti, the force soul or nature soul, which is his knowledge and his vision, his creation and his all ordaining power. இந்த இரண்டு கருத்துக்கள், இந்த பிரஜானா என்பது என்ன அப்படின்னா, அது என்ன செய்கின்றது என்றால், இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அது வந்து அனைத்தையும் தழுவியது, அதுதான் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலை. அதற்கு முன் இந்த பிரஜானா என்பது அந்த தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றை அதற்கு முன் அது நிறுத்துகின்றது. இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் என்பது ஒரு சாட்சியாக அதை பார்க்கின்றது. இந்த தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றும் அதனிலிருந்து தான் வந்தது, ஆனால் இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடியது தன்னிடமிருந்து வந்த ஒன்றை அது வந்து ஒரு சாட்சியாக பார்க்கின்றது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்கல்ப்டர் இருக்க, ஒரு சிற்பி இருக்கிறாருங்க, அந்த சிற்பிக்கு வந்து ரொம்ப எல்லா எப்பேற்பட்ட சிலையும் அவரால் வந்து உருவாக்க முடியும். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்ஃபினிட்டாக அவருடைய மைண்டில் இருக்குது. இது வந்து முதல் நிலை. அந்த சிற்பிக்கு வந்து எப்பேற்பட்ட சிற்பங்களையும் அவரால் உருவாக்க முடியும், அந்த பொட்டென்ஷியாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் தான், காம்ப்ரிஹெண்டிங் லெவலில் இருக்குது. இரண்டாவது, அந்த சிற்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மனதுக்குள்ளே வந்து ஒரு உருவத்தை, இந்த சிலை இப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலையை வந்து தன் மனதுக்குள் வடிவமைக்கிறார். இது வந்து இரண்டாவது நிலை. ஏனென்றால் அந்த இடத்துல வந்து இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய
அவருடைய பொட்டன்ஷியாலிட்டிஸும் இருக்குது, அதே சமயத்தில் அவர் குறிப்பிட்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதுவும் அவரிடமே இருக்கின்றதுன்னு வெளியே வரல. மூன்றாவது நிலையில் அந்த சிற்பி என்ன பண்ணுகின்றார் என்றால் இந்த சிலையை வடிக்கிறார், வடித்து தன் முன்னே வைத்து பார்க்கின்றார். இந்த சிற்பியினுடைய உணர்வு நிலை தன்னிடம் இருந்து தான் உருவாக்கிய இந்த சிலையை அது பார்க்கின்றது. அதுதான் இந்த பிரஜானா என்று கூறப்படுகின்ற அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். இதுதான் தன் முன்னே ஒன்றை வைத்து பார்ப்பது, அதுதான் இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். இந்த பிரஜானா அப்படிங்கிறது தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அதுதான் அடிப்படை. இந்த டிவிஷன் புருஷா பிரகிருதி என்று உருவாக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் அதனுடைய அடிப்படை எது என்றால் ஃபண்டமெண்டல் டிவிஷன் வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரஜானா என்கின்ற இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் தான். புருஷா என்பது இந்த கான்சியஸ் சோல், அது வந்து ஒரு சாட்சியாக அனைத்துமே பார்க்கின்றது. பிரகிருதி என்பது நேச்சர், அது 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 வந்து புருஷாவினால் உருவாக்கப்பட்டது தான் பிரகிருதி என்பது. அது வந்து கிரியேஷன், புருஷா என்பது கிரியேட்டர், பிரகிருதி என்பது கிரியேஷன். இந்த இரண்டு பிரிவுகளும் எதனால் உருவாக்கப்பட்டது என்றால் இந்த பிரஜானா என்கின்ற இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் வந்து அதனுடைய தோற்றுவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மைண்டு. சூப்பர் மைண்டு தான் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் லெவலில் இந்த புருஷா என்கின்ற ஒரு பகுதியையும் மற்றொன்று பிரகிருதி என்கின்ற நேச்சரையும் உருவாக்குகின்றது. அதனுடைய அடிப்படை பார்த்தோம்னா அந்த பிரஜானா தான், அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் தான் இந்த டிவிஷனை உருவாக்குகின்றது. அதன் மூலமாகத்தான் வடிவங்கள், தோற்றங்கள் இந்த உலகங்களில், இந்த உலகத்தை தோன்றுகின்றன. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? Both Purusha and Prakriti are one being, one existence. The forms created are multiple forms of that being. They are placed by him as knowledge, before himself as knower, as force, before himself as creator. The Purusha pervades, that is spread, as the conscious extension of his being. He is present at every point of himself. Also, he is present in his totality. He is present in every form. From each of the standpoints he has taken, he regards the whole as if separately. The various soul forms are nothing but himself. He views and governs relations of each soul from with other soul form from the will and knowledge appropriate to each soul form. This conscious extension of Purusha iti, sorry sir, one minute sir. With the various sir, and the line திருப்பி படிக்கிறேன் sir. பரவாயில்ல படிங்க. The various soul forms are nothing but himself. He views and governs relations of each soul form with other soul form from the will and knowledge appropriate to each soul form. This conscious extension of Purusha is the last action of the apprehending consciousness. Sorry sir. இந்த புருஷா பிரகிருதி, இந்த உலகத்தில் காணக்கூடிய வடிவங்கள் எல்லாமே இரண்டாக காணப்படுகின்றது. ஒன்று எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு ஆன்ம வடிவங்கள், சோல் ஃபார்ம்ஸ். அதற்கு வந்து வெளியில் வந்து இயற்கையாக இருக்குது, நேச்சர் சோல், நேச்சர் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த புருஷான் பிரகிருதி வந்து
எதற்காக இங்கே பகவான் வந்து குறிப்பிடுகின்றார் என்றால், எப்படி வந்து இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த அனைத்துமே வந்து அதனுடைய ஆரிஜின் எதுன்னு சொல்ற என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பிரஜானா இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் தான் கூறுகின்றார். அதன் மூலமாக தோன்றியவை தான் இந்த புருஷா அண்ட் பிரகிருதி. புருஷாங்கிறது வெவ்வேறு வடிவங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. அந்த வடிவங்கள்லாம் வெறும் வடிவங்கள் மாத்திரம் இல்லை, அவை ஒன்றொன்றுமே வந்து ஒரு ஆன்ம வடிவங்கள், சோல் ஃபார்ம்ஸ் என்று பகவான் கூறுகின்றார். ஒவ்வொரு சோல் ஃபார்மே உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புருஷா இருக்கும். புருஷான்னா என்ன அர்த்தம்னா, அந்த டிவைன் சோல், அந்த டிவைன் ஸ்பார்க் வந்து ஒவ்வொன்று வடிவங்களிலுமே இருக்கும். அதுதான் அந்த புருஷா என்பது. அது வந்து அந்த புருஷா வந்து எதை வந்து தோற்றுவிப்பது என்றால், இந்த நேச்சர் ஃபோர்ஸ், இந்த பிரகிருதி, இதை தான் அதுக்கு தோற்றுவிக்கின்றது. இந்த பிளவு வந்து எதனால் ஏற்பட்டது என்றால், இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் இந்த பிரஜானா இதனால தான் ஏற்பட்டது. ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து சிருஷ்டியில் வந்து இரண்டாக காணப்படுகின்றது. புருஷா அண்ட் பிரகிருதி என்று இரண்டாக காணப்படுகின்றது. இந்த இங்கே முக்கியமாக ஒரு பகவான் குறிப்பிடக்கூடிய அந்த வாக்கியத்தை பார்ப்போம். த லாஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் திஸ் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் டேக்ஸ் பிளேஸ் when the purusha pervading the conscious extension in his being present at every point of himself as well as in his totality inhabiting every form regarding the whole as if separately from each of the standpoints he has taken he views and governs the relations of each soul form of himself with other soul forms from the standpoint of will and knowledge appropriate to each particular form. இந்த உலகத்தில் காணப்படிய டிவிஷன்ஸ் எல்லாம் ஒரு காரணமாகத்தான் தோற்றுவிக்கப்பட்டவை. அவன் அந்த சோல் ஃபார்ம்ஸ், இந்த புருஷாவனுடைய டிஃப்ரெண்ட் சோல் ஃபார்ம்ஸாகத்தான் அவை காணப்படுகின்றன. இந்த புருஷான் பிரகிருதி எல்லாமே இது ஒரே ஜீவன் தான், ஒரே பீயிங் தான், ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான். இந்த சத்திலேருந்து வரக்கூடியது தான் இரண்டுமே, புருஷான் பிரகிருதி. இந்த ஃபார்ம்ஸ் தான் வந்து வெவ்வேறையாக இருக்கின்றது. மல்டிப்புள் ஃபார்ம்ஸ் வந்து அந்த பீயிங்லேருந்து கிரியேட் ஆகின்றது. இந்த புருஷா வந்து எப்படின்னா, இட்ஸ் எ கான்ஷியஸ் எக்ஸ், தன்னை நீட்டிக்கொள்கின்றது. பல்வேறு ஆன்ம வடிவங்களுக்குள் தன்னை நீட்டிக்கொள்கின்றது. ஒவ்வொரு வடிவத்திலும் அது தானே இருக்கின்றது. வெவ்வேறு வடிவங்களாக அது தோன்றினாலும் ஒன்று வெவ்வேறாக இருப்பதில்லை. புறத்தோற்றத்தில் தான் வந்து மாறுபட்ட வடிவங்களாக இருந்தாலும் கூட அனைத்திலுமே இருப்பது அந்த புருஷா தான். வெவ்வேறு நிலைகளில், வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு புள்ளிகளில் அது தன்னை வைத்துக் கொள்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு நிலையிலையுமே அது வந்து முழுமையை தனித்தனியாக பார்க்கின்றது. வெவ்வேறு ஆன்ம வடிவங்களாக இருந்தாலும் கூட அது வந்து ஒன்றோடு ஒன்று மாறுபட்டவை கிடையாது. ஒரே புருஷாதான் வெவ்வேறு ஆன்ம வடிவங்களில் அது காணப்படுகின்றது. எந்த ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தாலும் அந்தந்த வடிவத்திற்கு ஏற்ப அந்த சக்தி, அதனுடைய அந்த நாலேஜ், அதை ஒட்டி அது செயல்படுகின்றது. அது இந்த பன்முகத்தன்மை எவ்வாறு செயல்படுகின்றது என்று பகவானை விளக்குகின்றார். பன்முகத்தன்மையில் அடிப்படையில் என்ன அப்படின்னா, இவன் பன்முகத்தன்மை வந்து மேற்புறத்தில் பன்முகத்தன்மையாக காணப்பட்டாலும் கூட அதனுடைய அடிப்படை அம்சம் வந்து ஒன்று தான், யூனிட்டி தான். ஆனால் அந்த பன்முகத்தன்மை வந்து வெவ்வேறு ஆன்ம வடிவங்களுக்குள் செயல்படுகின்றது. அந்த வடிவங்களை ஒட்டிய சக்தி, ஆற்ற சக்தி, அதனுடைய அந்த நாலேஜ், அதை ஒட்டி செயல்படுகின்றது. ஆனால் செயல்பட்டாலும் கூட அனைத்திலும் இருப்பது அந்த ஒரே புருஷாதான். ஒரே புருஷாதான் வெவ்வேறு நிலைகளில் தன்னை நீட்டிக்கொள்கின்றது. இது எதற்காக பகவான் இங்கே கூறுகின்றார் என்றால், நம்ம இங்கே காணக்கூடிய அந்த பல்வேறு பன்முகத்தன்மை என்பது அந்த ஒருமைத்தன்மை, அதனுடைய நீட்டிப்பாகத்தான் அனைத்துமே காணப்படுகின்றது. உண்மையிலேயே டிவிஷன் என்பது இல்லை, அதுதான் உண்மை. அதுதான் இங்கே பகவான் தெரியப்படுத்துகின்றார். உண்மையிலேயே நாம் காணக்கூடிய அந்த மல்டிப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே கிடையாது. எல்லாம் யூனிட்டி தான் உண்மை. ஆனால்
ஒரு அமைப்புக்காக அவை இவ்வாறு காணப்படுகின்றன. பேராகிராஃப் 9 போலாமா சார்? Yes, sir. Paragraph 9. Thus, the elements of division have come into being. First, the infinity of the One has translated itself into an extension in conceptual time and space. Secondly, the omnipresence of the One in that self-conscious extension translates itself into a multiplicity of the conscious soul. The many Purushas of the Sankhya. Thirdly, the multiplicity of soul forms has translated itself into a divided habitation of the extended unity. This divided habitation is inevitable the moment these multiple Purushas do not each inhabit a separate world of its own, do not each possess a separate prakriti, building a separate universe, but rather all enjoy the same prakriti, as they must do, being only soul forms of the One presiding over the multiple creations of His power, yet have relations with each other in the one world of being created by one prakriti. The Purusha in each form actively identifies himself with each. He delimits himself in that and sets off his other forms against it in his consciousness as containing his other selves, which are identical with him in being, but different in relation, different in the various extent, various range of movement, and various view of the one substance, force, consciousness, delight, which each is actually deploying at any given moment of time or in any given field of space. Granted that in the divine existence, perfectly aware of itself, this is not a binding limitation, not an identification to which the soul becomes enslaved and which it cannot exceed, as we are enslaved to our self-identification with the body and unable to exceed the limitation of our conscious ego, unable to escape from a particular movement of our consciousness in time, determining our particular field in space. Granted all this, still
there is a free identification from moment to moment, which only the inalienable self-knowledge of the divine soul prevents from fixing itself in an apparently rigid chain of separation and time succession, such as that in which our consciousness seems to be fixed and chained. Shivakumar sir. Sorry. In the paragraph la Bhagavan vandu eppadi vandu indha division uruvaayina ena po aarambathila ellathukkume vandu moolam vandu indha infinity anantham tha ana indha ulagathila vandu ellame vandu பன்முக தோற்றங்களில் காணப்படுகின்றன. இந்த பன்முக தோற்றங்களில் இருந்தாலும் கூட இந்த தோற்றங்கள் வடிவங்கள் அதற்குள்ளேயே வந்து அதுதான் மேலோங்கி இருக்குமா? ஏனென்றால் இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃபில் பார்த்தோம், ஒவ்வொரு தோற்றங்களுமே எல்லாமே வந்து ஒரு ஆன்ம வடிவங்கள், சோல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். ஒவ்வொன்றுமே ஒரு புருஷாஸ் தான், ஒவ்வொன்றுமே ஒரு புருஷா தான், ஒரே புருஷா தான் தன்னை பல்வேறு தோற்றங்களில் நீட்டித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு புருஷாவும் அந்த ஆன்ம வடிவங்களும் வேறுபடலாம். எப்படி வேறுபடலாம் அப்படின்னா, அதற்கு உடைய அந்த அந்த நாலேஜ் சித் ஆஸ்பெக்டில் வேறுபடலாம். அதே போல் இந்த சித் சக்தி ஃபோர்ஸ் அதனுடைய ஆஸ்பெக்டில், வில் அதனுடைய ஆஸ்பெக்டில் வேறுபடலாம். அப்படியே வேறுபட்டாலும் கூட எல்லாமே எசென்ஷியலி ஒரே புருஷாக தான் பல்வேறு தோற்றங்களில் இருக்குது அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அந்த புருஷா அப்படிங்கிறது வடிவங்களுக்குள் எப்பொழுதுமே அது வந்து ஒரு சிறைப்பட்டு இருக்கக்கூடியதா, இல்லை அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியுமா, இல்லை அந் அப்பேற்பட்ட ஒரு இந்த லிமிட்டேஷன்லேருந்து அதால் வெளியே வர முடியுமா? என்ன பகவான் இங்கே கூறுகின்றார் என்றால், இந்த டிவைன் சோல் என்பது என்னதான் வந்து பன்முக தோற்றங்களில் இருந்து அந்த வடிவங்களுக்குள், வெவ்வேறு வடிவங்களுக்குள் அது தன்னை மறைத்து வைத்திருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை தன்மை வந்து அந்த இறைத்தன்மையோடு ஒட்டி இருப்பதனால அது வந்து அந்த தோற்றங்கள் வடிவங்களுக்குள் தன்னை இழந்து விடாது அப்படிங்கிறார். அதுதான் இங்கே முக்கியமான கருத்து, தன்னை இழந்து விடாது, அது வந்து எப்பொழுதுமே வந்து அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறார். இங்கே பிரகிருதிக்குள் முழுவதுமாக தன்னை இழந்து விடாது என்று பகவான் கூறுகின்றார். நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம், நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சார் நான் படிக்கிறேன். ஆ படிங்க. This is how the elements of division have come into existence. First, the infinity of the one has become an extension in conceptual time and space. The omnipresence of the one in its self-conscious extension has become the multiplicity of the conscious soul. They are described as many purushas in Sankhya philosophy. Thirdly, the multiplicity of soul forms has become divided habitation, living place of extended unity. The multiple purushas do not each inhabit a separate world of its own. They do not each possess a separate prakriti, building a separate universe. But all purushas
enjoy the same prakriti because all purushas are only soul forms of the one. The one presides over the multiple creations of his power. Yet all the purushas have relations with each other in the one world of being created by the one prakriti. Hence, the divided inhabitation of multiple purushas become inevitable. Thank you, sir. Thank you, madam. The infinity anatha aarambathile ellame vandu and infinite infinite ah irukkindrathu anathamaga than irukkindrathu adu vandu inda kaalathirkum idaikkum or idathirkum varum poludhu அது வந்து காலமுமாகவும் இடமுமாகவும் தன்னை நீட்டிக்கொள்கின்றது நம்பர் ஒன். இரண்டாவது இந்த ஒன்று வந்து இன்ஃபினிட்டி இன்ஃபினைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒன் அந்த ஏகம் வந்து இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. இருந்தாலும் அது தன்னை என்ன செய்கின்றது என்றால் இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தன்னை நீட்டிக்கொள்கின்றது எக்ஸ்டெண்ட் செய்கின்றது. இரண்டாவது அந்த ஏகத்தினுடைய அந்த அதனுடைய அடிப்படை அம்சம் என்னவென்றால் ஆம்னி பிரசன்ஸ் எங்கும் நிறைந்திருப்பது. இது எங்கும் நிறைந்துள்ள அந்த அதனுடைய அம்சமானது என்ன செய்கின்றது என்றால் பன்முக வடிவங்களுள் காணப்படுகின்ற இந்த ஆன்ம வடிவங்களுக்குள் தன்னை நீட்டிக்கொள் செல்ஃப் கான்ஷியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் தன்னைத்தானே உணர்ந்த நிலையில் தன்னை நீட்டிக்கொள்கின்றது. ஏனென்றால் மெனி புருஷாஸ் ஒரே ஒன் தான் வந்து மெனி புருஷாஸ் மெனி புருஷாஸ் ஹேவ் கம் ஃப்ரம் ஒன். அதனால த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் த ஒன் அம்னி பிரசன்ஸ்னால் எங்கும் நிறைந்துள்ள அந்த ஏகம் அது வந்து ஒரு உணர்வுள்ள நீட்டிப்பாக தன்னை பல்வேறு ஆன்ம வடிவங்களுள் தன்னை உட்படுத்திக் கொள்கின்றது. இந்த சாங்கிய ஃபிலாசபியில் இதை தான் வந்து புருஷாஸ் அப்படிங்கிறாங்க புருஷா பிரகிருதி அப்படிங்கிறாங்க. மூன்றாவது இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல் ஃபார்ம்ஸ் அதாவது மெனி புருஷாஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல் ஃபார்ம்ஸ் ஏகம் ஒன்று தான் அது வந்து பல்வேறு புருஷாவாக காணப்படுகின்றது. இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல் ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து அந்த தனித்தனி வடிவங்களுக்குள் இருக்கின்றது. டிவைடட் ஹேபிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தனித்தனி வடிவங்களுக்குள் அது வாழ்கின்றது. அந்த புருஷா வந்து தனித்தனி வடிவங்களுக்குள் ஆன்ம வடிவங்களுக்குள் அது வாழ்கின்றது. இது வந்து ஒரு நீட்டிப்பு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஏகத்தின் நீட்டிப்பாகத்தான் அவை இருக்கின்றது. அதே போல் இந்த புருஷா பிரகிருதிங்கிறது பார்க்குறோம் புருஷாங்கிறது ஒன்று தான் ஒன்று தான் பலவாக பல புருஷாக்களாக இங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பிரகிருதிங்கிறது ஒன்று தான் இப்போ பிரகிருதிங்கிறது நேச்சர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அதனால் பல புருஷாக்கள் பலவாக இருந்தாலும் சரி இந்த பிரகிருதி ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு பிரகிருத்தியும் ஒவ்வொரு புருஷாவும் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா தனித்தனி யூனிவர்ஸாக பிரபஞ்சங்களாக மாறிவிடும். ஆனால் இங்கே காணப்படுவது அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே வந்து பல்வேறு புருஷாக்களாக இருக்கின்றது ஆனால் ஒரே பிரகிருதி தான். அதுதான் பகவான் இங்கே சொல்கின்றார் ஆல் புருஷாஸ் என்ஜாய் த சேம் பிரகிருதி அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பிரகிருதிங்கிறது ஒன்று தான் வெவ்வேறு புருஷாக்கு தான் வெவ்வேறு ஆன்ம வடிவங்களுக்குள் அது தன்னை தான் வாழ்ந்து கொண்டும் தன்னை நீட்டித்து கொண்டும் இருக்கின்றது. அந்த ஒன் இந்த ஏகம்தான் வந்து அனைத்து அந்த ஆன்ம வடிவங்களையும் அதற்கு தலைமை தாங்குகின்றது. ஒன் ப்ரிசைட்ஸ் ஓவர் த மல்டிபிள் கிரியேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் பவர். அதே போன்று பல்வேறு புருஷாக்கள் இருக்கின்றன ஒன்றுடன் ஒன்று அது வந்து அந்த ஒன்றுடன் வந்து இணைந்துள்ளன ஒன்றுடன் ஒன்று உறவை வைத்து கொண்டு ஆல் த புருஷாஸ் ஹவ் ரிலேஷன்ஸ் வித் ஈச் அதர் இன் ஒன் வேர்ல்ட் ஆஃப் பீயிங் கிரியேட்டட் பை ஒன் பிரகிருதி. அதனால தான் வந்து புருஷாக்கள் பல்வேறு இதாக இருந்தாலும் கூட அவை இருக்கக்கூடியது அவருக்கெல்லாம் பொதுவான பிரகிருதி அதற்குள் தான் இருக்கின்றது.
இங்கே ஒரே ஒரு ஒன்று தான், இன்ஃபினிட்டிங்கிறது ஒன்று தான். அது வந்து பல்வேறு புருஷாக்களாக இந்த உலகத்தில் வந்து தன்னை நீட்டிக்கொண்டுள்ளது, தன்னை ஒவ்வொரு வெவ்வேறு வடிவங்களுக்குள் தன்னை வைத்துள்ளது. ஆனால் பிரகிருதி என்பது ஒன்று தான். பிரகிருதி வந்து ஒவ்வொரு புருஷாக தனித்தனி பிரகிருதிகள் கிடையாது. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? படிக்கவா சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். Though the purushas are present in each form, they identify with each other. He delimits himself in each form. In his consciousness, he contains his other selves. They are identical with him in being, but they are different in relation. They vary in extent, range of movement, view of one substance, force, consciousness, and delight at any given moment and in any given field of space. Thank you, sir. Oh, அந்த சச்சிதானந்தா அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே அமைந்துள்ளது என்று பார்த்தோம் நம்ம. இந்த சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு தான் இந்த பல்வேறு புருஷாக்களும், அதுதான் உண்மை. இந்த பல்வேறு புருஷா அப்படிங்கிறது வெவ்வேறு ஆன்ம வடிவங்கள், அதற்குள் தான் அந்த டிஃப்ரெண்ட் புருஷா சோல் ஃபார்ம்ஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு சோல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மற்றொரு சோல் ஃபார்மோட அடிப்படையில் ஒன்று தான் அது. அதனால் வந்து ஈச் ஐடென்டிஃபைஸ் வித் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று அது இணைந்து தான், ஒன்றோடு ஒன்று அவை அடையாளம் காணப்பட்டு தான் இங்கே இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு வேரியேஷன் இருக்குது. என்ன வேரியேஷன் என்றால், இந்த சச்சிதானந்தாவின் அம்சங்களான இந்த சச்சித் ஆனந்தா இந்த அடிப்படையில் வேறுபடும். அந்த ஒவ்வொரு புருஷாவும் மற்றொரு வடிவங்களும் பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்படை வேறுபாடு எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த அதனுடைய சப்ஸ்டன்ஸ், ஃபோர்ஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் டிலைட், அது வந்து ஒவ்வொரு தருணத்திலும் வந்து ஒன்றோட ஒன்று மாறுபட்டாலும் கூட அதனுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஒரே அந்த ஒன்று தான் பல்வேறு புருஷாக்களாக இருக்கின்றது. அந்த புருஷாக்களும் ஒன்றுடன் ஒன்று அடையாளம் காணப்பட்டு காணப்படுகின்றன. அவைகளுக்குள் மாறுபாடுகள் இருக்கின்றன. மாறுபாடுகளும் சச்சிதானந்தாவின் அம்சங்களான இந்த சச்சித் ஆனந்த அதனுள் ஏற்படும் ஒரு மாறுபாடாகத்தான் இங்கே காணப்படுகின்றன. இதெல்லாம் எதுக்கு பகவான் இங்கே கூறுகின்றார் என்றால், இந்த நம்ம நாமிக்கக்கூடிய இந்த உடல் மனம் வாழ்வு இதெல்லாமே வந்து அதனுடைய அடிப்படை வந்து இன்ஃபினிட். அதுக்கு தான் இவ்வளோ காரணம் சொல்கிறார். முதல்லையே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மேலுள்ள நான்கு தளங்கள் இருக்கின்றது, நான்கு தளங்கள் வந்து உயர்தளங்களாக இருக்கின்றன. அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸாக தான் இருக்கின்றது. அதிமன தளத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த உடல் மனம் வாழ்வு என்பது எல்லாமே உருவங்கள், வடிவங்களை தாங்கி இருக்கின்றன. இவைகளை இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கும் இந்த மேல் இருக்கக்கூடிய நிலைக்கும் வந்து ஒன்றும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து இறைத்தன்மை காணப்படுவதில்லை, நம்மால் இந்த தெய்வீக வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் அப்போ ஒப்பீனியன் வந்து மனிதனுக்கு தோன்றுகின்றது. அவ்வாறு இல்லை என்பதற்கு நிரூபிப்பதற்காகத்தான் பகவான் வந்து எவ்வாறு வந்து இந்த நாம் காணக்கூடிய பன்முக தோற்றங்கள்ங்கிறது உண்மையிலேயே என்ன, இவை எல்லாமே வந்து ஒரு ஆன்ம வடிவங்கள் தான், இவை எல்லாமே வந்து ஒரு இறைவனுடைய அடிப்படை அம்சங்கள் தான், இவை எல்லாமே வந்து மேற்புறத்திலிருந்து ஒன்றோடு ஒன்று வேறுபட்டாலும் கூட அடிப்படை அம்சம் ஒன்று தான். எதில் வேறுபடுகின்றது என்றால், அதுவும் சச்சிதானந்தாவின் அம்சங்களான அந்த அவை அந்த எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், ப்ளீஸ் சச்சித் ஆனந்தா இந்த நிலைகள் தான் ஒன்றோடு ஒன்று மாறுபடுகின்றன. மேற்புற தோற்றத்தில் வந்து நம்ம எல்லாருமே மாறுபட்டு இருந்தாலும் கூட ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து மற்ற வடிவங்களில் உள்ள ஆன்மாவுடன் அது அடையாளம் காணப்பட்டு தான் எப்பொழுதுமே இருக்கும் என்ற கருத்தை இங்கே பகவான் கூறுகின்றார். அதனால தான் அன்னை வந்து என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ், ஆன்மீக வாழ்வு இந்த பாதையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்த பின்னாடி மனிதர்களுக்குள் நம்ம வந்து உறவை வந்து கம்ப்ளீட்டாக துண்டித்து விட வேண்டுமா, இல்லை உறவை வைத்து கொள்ள வேண்டுமா? அப்படி உறவை வைத்து கொண்டால் எதன் அடிப்படையில் நாம் இந்த உறவை மனிதர்களுக்குள் வைத்து கொள்வது? அதுக்கு வந்து அன்னை என்ன கூறுகிறார்கள் என்றால், நம்ம வந்து உறவை வந்து நம்ம வந்து
மனிதர்களுக்கான பரஸ்பர உறவை வந்து நம்ம வந்து துண்டித்து கொண்டோமானால் மனிதனுடைய ஹார்ட் வந்து அவனுடைய இதயம் வந்து வறண்டு விடும் அப்படிங்கிறாங்க. ஒரு அன்பில்லாத ஒரு இதயமாக ஆகிவிடும். அதுக்கு பதிலாக நீ சாதாரண உறவுக்கு பதிலாக அதை வந்து ஒரு சைக்கிக் ரிலேஷன்ஷிப்பாக வச்சு சொல்கிறாங்க. சைத்திய புருஷனை ஒட்டிய உறவாக நீ மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி வைத்து கொண்டோமானால் ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதனுக்கான உறவு சைத்திய உறவின் அடிப்படையில் அமைந்தது என்றால் அதுதான் மிகவும் உன்னதமான உறவு என்கின்றார்கள். ஏனென்றால் அதுதான் வந்து ரியல் ரிலேஷன்ஷிப். மற்றது எல்லாமே வந்து மேற்புறமான எல்லாமே ஈகோவை சார்ந்த உறவு, எல்லாமே மேற்புறமானது. உண்மையான உறவு ஏற்படும் வேண்டும் என்றால் இந்த ரிலேஷன்ஷிப் ஷுட் பி எ சைக்கிக் ரிலேஷன்ஷிப் என்று கூறுகின்றார்கள். அதனால தான் இங்கேயே நம்ம பார்க்குறோம், வெவ்வேறு புருஷாக்கள் இருந்தாலும் கூட, வெவ்வேறு வடிவங்களும் இருந்தாலும் கூட, ஒன்றுடன் ஒன்றவை அடையாளம் காணப்பட்டு இருக்கும். மேற்புறத்தில் வந்து வேறுபாடு இருந்தாலும் சரி, உள்முகமாக ஒன்றோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டு தான் அவை இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார். And cannot free itself. Whereas we are enslaved to our self-identification with our body, we are unable to break free from the limitation of our ego. We are unable to escape from a particular moment of our consciousness in time, which determines our particular pain in pain. Our consciousness is fixed and chained in the rigidity of separation and time succession. Whereas the inalienable, inseparable self-knowledge of the divine soul prevents such a fixation and rigidity. There is a free identification from moment to moment. Thank you. Thank you, sir. Thank you. Granted that in the divine existence, perfectly aware of itself, this is not a binding limitation, not an identification to which the soul becomes enslaved and which it cannot exceed as we are enslaved to our self-identification with the body, and unable to exceed the limitation of our conscious ego, unable to escape from a particular moment of our consciousness in time, determining our particular field in space. In the Purushas பார்த்தோம், அவை வந்து வெவ்வேறு ஆன்ம வடிவங்களுக்குள் அவை அந்த வரையறைக்குள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு கட்டுப்படுத்தும், இறுதியாக கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். இந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், திஸ் இஸ் நாட் அ பைண்டிங் லிமிட்டேஷன், அது வந்து ஒரு கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக இருக்காது என்று கூறுகின்றார். இது வந்து ஆன்மா வந்து வடிவங்களுக்குள் ஆன்மா இருந்தாலும் கூட இந்த ஆன்மா வந்து இந்த வடிவத்தை தாண்டியும் அதோடைய செயல்பாடு அமைந்துள்ளது. இந்த வெறும் வடிவத்துடன் அது தன்னை இணைத்து கொண்டு அதற்கு அடிமையாக இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து
நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுடைய உடல் உடன் தான் இருக்குது. நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் வி ஆல்வேஸ் ஐடென்டிஃபை வித் அவர் பாடி. நம்மளுடைய அந்த ஈகோ தன் உணர்வு, தான் நான் என்கின்ற உணர்வு, அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அந்த ஒரு நம்மை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு வரம்பாகத்தான் அது செயல்படுகின்றது. அதே போல் ஒரு காலத்திற்குள்ள ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறோம், அந்த காலத்தில் அந்த உணர்வு நிலையில் தான் இருக்கிறோம், அதை தாண்டி நம்மால் வெளியே வர முடியவில்லை. அதே போல் ஒரு இடத்துல வந்து ஒரு உணர்வு நிலை, அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் நம்ம. த டைம் அண்ட் ஸ்பேஸ் இதெல்லாமே வந்து நம்மை வந்து ஒரு சிறை மாதிரி வைத்திருக்குது. நம்முடைய உணர்வு நிலை வந்து ஒரு நிலையில் தான் இருக்குது, ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ரிஜிடிட்டி ஆஃப் செப்பரேஷன் அண்ட் டைம் சக்சஷன், ஒவ்வொரு காலத்தில் இது மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம, அதை தாண்டி நம்மளால் இருக்க முடியவதில்லை. ஆனால் இந்த டிவைன் சோல் வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிறார் பகவான். இந்த டிவைன் சோல் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுய ஞானம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபிக்சேஷன் ரிஜிடிட்டி, அந்த மாறாத்தன்மை, அந்த ஒரு இறுகிய தன்மை இருக்காது என்கின்றார். அது எப்பொழுதுமே வந்து ஒரு சுதந்திரமான நிலையில் தான் அது செயல்படும் அப்படிங்கிறார். எதற்காக என்றால், இந்த தெய்வீக வாழ்வில் இந்த டிவைன் சோல் வந்து நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை மாதிரி இருக்காது என்கின்றார். நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து அந்த உடல் மனம் வாழ்வு, நம்மளுடைய ஈகோ, இதனால்தான் இதுக்கு சிறைப்பட்டு தான் நம்மளுடைய ஆன்மா இருக்கின்றது. ஆன்மா வந்து சுதந்திரமாக செயல்பட முடிவதில்லை. ஆனால் இந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் என்று கூற பகவான் இங்கே குறிப்பிடக்கூடியது அந்த தெய்வீக வாழ்வு. அங்கே வந்து இந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸில் இத்தகைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இந்த தெய்வீக ஆன்மா இருக்க வேண்டிய நிலை இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் அது வந்து சுதந்திரமானது, ஒவ்வொரு தருணத்திலும் அது வந்து புதிய முழு சுதந்திரத்துடன் அது செயல்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அம்மா ஒரு க்வெஸ்சன். ஆ ப்ளீஸ். சாரி கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மல்டிபிள் புருஷாசன் சொல்கிறாங்கள, இஸ் இட் தி சேம் இந்த புக் ஆஃப் யோகாவில் சாவித்ரி கோஸ் இன்வர்ட் ரைட் அண்ட் தென் ஷி டிஸ்கவர்ஸ் தி மதர் ஆஃப் சாரோஸ் அண்ட் த சோல் ஆஃப் சாரோஸ் அண்ட் தென் த சோல் ஆஃப் லைட் அண்ட் த சோல் ஆஃப் பவர். Is it the same here, the multiple purushas and multiple souls? இல்ல, எனக்கு தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல. எனக்கு அது ஃபுல்லா திரும்பி ஒரு தடவை சாவித்திரியில படிச்சதான் தெரியும். மேடம் வேணா இதுக்கு கொஞ்சம் வெளிச்சம், she can enlighten us, என்னால அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஓகே ஓகே. அது அந்த மாதிரியான இது இல்லை, அந்த கருத்து. அது பல புருஷாக்கள் இல்லை, நமக்குள்ளே இருக்கின்ற இரண்டுபட்ட தன்மையை தான் அங்கே சாவித்ரி மீட் பண்ணுறா. சாரோ தி மதர் ஆஃப் சாரோ மீட் பண்ணுறா, அண்ட் தி மைட்டு, அது மதர் ஆஃப் மைட்டு, அண்ட் தென் தி மதர் ஆஃப் லைட். ஆமாம், மீட் பண்ணுறா. அதனுடைய ஆப்போசிட்ஸும் நமக்குள்ள இருக்குன்றத அங்க பாக்குறான். இட்ஸ் நாட் ஓன்லி தீஸ் த்ரீ மதர்ஸ், அவருடைய ஆப்போசிட்டா இருக்கிறது மனிதனாக வந்ததுனால ஏற்பட்ட, அதுலதான் ஈகோ வருது, அவர்கிட்ட பவர் முழுக்க இருந்தும் இல்லை அப்படின்றது வருது. அண்ட் கடைசியில வந்து எவ்வளவுதான் வந்து அந்த மதர் ஆஃப் லைட் அவர்கிட்ட இருந்த பொழுதிலும் அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றது ஒண்ணு வந்து அதை தடுத்து விடுகின்றது. அந்த அந்த சமத்துவ நிலையே அந்த லைட் வந்து வராம தடுக்கின்றது. அதைத்தான் அவ பாக்குறா. சோ ஷி ப்ராமிசஸ் தம், உனக்கு வந்து சாரோடையே நான் இருக்க வேண்டியிருக்கேன்னு அவ கேக்குறா. அந்த மதர் ஆஃப் தி சாரோ அவங்ககிட்ட சொல்ற, இல்ல நீ அந்த மாதிரி இருக்க முடியாது, நான் உனக்காக கொண்டு வரேன், அந்த சாரோலெஸ் இதையும் வந்து நீ கேக்குறதெல்லாம் நான் கொண்டு வரேன் அப்படின்ற பொழுது மனிதனுடைய ஈகோ போயிடும். அந்த ஈகோ செல்ஃப் தான் அங்க எழுந்து வந்து ஒரு கேள்வி கேட்கின்றது. அதே அடுத்தாற் போல வருகின்ற அந்த மதர் ஆஃப் மைட்டு, மதர் ஆஃப் மைட்டு கிட்ட வந்து வீரம் அந்த இதெல்லாம் இருக்கிய ஒழிய ஒரு கம்பேஷன் அங்க இல்லை. ஸோ அந்த அந்த இடத்துலயும் வந்து ஐ வில் பிரிங் கம்பேஷன் டு யூ அப்படின்னு தான் சொல்றான்.
அண்ட் தேர்ட் தி மதர்ட்ட வந்து நீ வந்து எல்லாம் இருந்த பொழுதுனும் அகெயின் உனக்கு வந்து அந்த இடத்துல அந்த மனித குலத்துக்கு கொடுக்கும்படியான ஒரு இது இல்லாததுனால அத வந்து ஈகோ அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் ஈகோவா அது வெளிப்பட்டு வருது. அதை நான் வந்து சரி பண்ண உங்க மூணு பேருக்குமே ஒளிய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லித்தான் போறான். மதர் சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளவுபட்ட அமைப்புகள் தான் அது குறிக்குதே ஒழிய இந்த இங்க வந்து பகவான் குறிப்பிடுவது வந்து மல்டிப்ளிசிட்டி, அதாவது பல்வேறு தோற்றங்கள் ஒன்றாக இப்போ மல்டிபிள் இன்ஃபினிட்டி தான் அல்டிமேட்டாக சோர்ஸ், ஒன் தான் வந்து அல்டிமேட் இல்லையா, ஆரம்பம் வந்து ஒன் தான். ஆனால் அந்த ஒன் வந்து ஒன்றாகவே இல்லை, ஒன் வந்து இந்த இந்த சிருஷ்டியில் வந்து பன்முக தோற்றங்களாக மல்டிப்ளிசிட்டியாக இருக்கின்றது. மல்டிப்ளிசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் புருஷாஸ், ஒரே ஒன் வந்து தன்னை பல்வேறு புருஷாக்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது, நீட்டிக்கொள்கின்றது பல்வேறு, அதுதான் அதுதானே ஒழிய அதனுடைய அடிப்படை அம்சம் வந்து ஒன்று தான் அதனுடைய அடிப்படை அம்சம், அதனுடைய பேசிஸ் வந்து யூனிட்டி தான். இருந்தாலும் இந்த தோற்றத்தில் வந்து பல்வேறு புருஷாக்களாக தன்னை நீட்டிக்கொள்கின்றது. இங்கே பகவான் சொல்லக்கூடியது என்னன்னா அந்த ஒன்னஸாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா வந்து பன்முகத்தன்மையிலும் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. பன்முகத்தன்மைங்கிறது நம்ம எதை காணப்பட்டாலும் பன்முகத்தன்மையாக காணப்பட்டாலும் கூட அவை ஒன்று ஒன்றுமே அந்த ஒரு சோல் ஃபார்ம்ஸ் தான், அடிப்படையில் சோல் ஃபார்ம்ஸ் தான். வெவ்வேறு வடிவங்கள் புறத்தோற்றத்தில் வெவ்வேறு வடிவங்களாக காணப்பட்டாலும் கூட அதனுடைய அடிப்படையிலேயே அது வந்து அந்த ஒன்னஸ்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். டிஃப்ரெண்ட் சோல் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் புருஷாஸ் தான், அதுதான் இங்கே கூறுகின்றார். இங்கே பகவான் குறிப்பிடுவது வேற, சாவித்திரியில் அவங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வேற கான்டெக்ஸ்ட்ல பகவான் சொல்கின்றார், இது வேற அது வேற. ஓகே ஓகே. இந்த சாங்கியாஸோட மல்டிபிள் புருஷாஸ் அதை நான் படிச்சது இல்லை, can you give some more background? அதாவது புருஷா பிரகிருதி அப்படிங்கிறது, பிரகிருத்திங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறார். பிரகிருத்தி புருஷாஸ் தான் வந்து வெவ்வேறு இதில் இருக்குது, வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது. காமனாக எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரே பிரகிருத்தி தான். ஒவ்வொரு பிரகிருத்திக்கும் ஒவ்வொரு புருஷா அப்படின்னு இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸாக தான் இருக்க முடியும் இல்லையா, ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்க முடியும். ஒவ்வொரு புருஷா அதுக்கு தனியாக ஒரு பிரகிருத்தி, இன்னொரு புருஷா அதுக்கு தனியாக பிரகிருத்தின்னு அப்படி இருந்தது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு ஒன்று ஒன்றும் தனித்தனி யூனிவர்ஸாக இருக்கும். பிரகிருத்திங்கிறது இஸ் நத்திங் பட் யூனிவர்ஸ், நேச்சர் இல்லையா. அதனால என்ன சொல்கிறீங்க, நிறைய புருஷாஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரே காமனாக ஒரே பிரகிருத்தியை தான் ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காமனாக இருக்கிறது ஒரே பிரகிருத்தி தான், டிஃப்ரெண்ட் புருஷாஸாக இருக்குது அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் புருஷாஸும் இருக்கிறதும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒன்று தான். ஒன்று தான் ஒரே ஒரு பிரகிருதி, ஒரே ஒரு ஒன்று தான் வந்து பன்மோரு, அதாவது மல்டிபிள் புருஷாஸாக இருக்கின்றது. அந்த மல்டிபிள் புருஷாஸும் ஒரே பிரகிருத்தியை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதே ஒழிய டிஃப்ரெண்ட் பிரகிருதி இல்லை அப்படிங்கிறார். அவங்க டிஃப்ரெண்ட் பிரகிருதி இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தனித்தனி யூனிவர்ஸ் ஆகிடும் இல்லையா. பட் ஹியர் இதான் within one person is there multiple souls, within one person there is only one soul and person and avan vandu avanudaya outward nature da prakriti inga appadiyum, the prakriti is common. Okay, pa one simple nee naan irukrom appadina rendu perum ore nature dhaan veliyila face pandrom, namba ovvathrum thanithaniya nature face pandrom. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கள் வெவ்வேறு தானே இருக்குது. அதே மாதிரி தானே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளக்கும் தனித்தனி ஆன்மாக்கள் இருக்குது, உள்ளுக்குள்ள வடிவங்கள் இருக்குது. ஆனா எல்லாரும் இருக்கக்கூடியது ஒரே பிரகிருதியில தான் இருக்கிறோம், ஒரே நேச்சர்ல தான் இருக்கிறோம். நேச்சர்னா அந்த இண்டிவிஜுவல் நேச்சர் இல்லை, ஜென்ரலா சொல்றது இண்டிவிஜுவல் நேச்சர்னா அந்த குணாதிசயங்கள் கிடையாது, காமனா இருக்கக்கூடிய நேச்சர் ஒன்று தானே.
That means the physical, that is the physical nature. Yes, physical nature. Yeah. Universe, yeah. The universe we are in. Okay, okay. So the multiple purushas are the multiple individuals. Multiple individuals, but they are nothing but one. One da vandha palver purushakalaga irukkindrathu. Okay, and all of them are just extension of the one. Extension of the one, yes. Paragraph 10 போலாம் உள்ள. Yes, sir. Paragraph 10. Thus, the depicing is already there. The relation of form with form, as if they were separate beings, of will of being with will of being, as if they were separate forces, of knowledge of being with knowledge of being, as if they were separate consciousnesses, has already been founded. It is as yet only as if. For the divine soul is not deluded. It is aware of all as phenomenon of being and keeps hold of its existence in the reality of being. It does not forfeit its unity. It uses mind as a subordinate action of the infinite knowledge, a definition of things subordinate to its awareness of infinity, a delimitation dependent on its awareness of essential totality, not that apparent and pluralistic totality of some and collective aggregation, which is only another phenomenon of mind. Thus, there is no real limitation. The soul uses its defining power for the play of well-distinguished forms and forces, and is not used by that power. Thank you very much, sir. Thank you. Thank you, sir. Sir, na ஒரு சின்ன இது கேட்கலாமா சார்? கேளுங்க மேடம். வந்து நீங்க வந்து சோலுக்கும் சோலுக்கும் ரிலேஷன்ஸ், அது வந்து சச்சிதானந்தால இருந்து வந்ததுதான், எல்லா சோலும் ஒன்னுல இருந்து இருந்த எக்ஸ்டென்ஷன் தான் சார். ஆனா சோல் டு சோல் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? அதுக்கு அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு புரியல சார். இப்ப ஒரு வடிவத்தை வச்சு சோலா அல்லது சோலை வச்சு வடிவமா சார்? ஓகே, இப்போ நம்ம மனிதர்களுக்குள்ள உறவு வந்து எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், ஜென்ரலாக நான் சொல்றது 99% ஆஃப் த இதில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒன்று ஏதோ ஒன்று மனதை ஒட்டி அமைந்துள்ளது, இல்லை உணர்ச்சிகளை ஒட்டி அமைந்துள்ளது, இல்லை நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிறோம் ஒரே இடத்துல இருக்கிறோம் அதை ஒட்டி அமைந்துள்ளது. இது மூன்றை ஒட்டி தான் அமைந்திருக்கு. ஏதோ ஒரு எல்லாமே எல்லா ரிலேஷன்ஸும் அதை ஒட்டி தான் அமைந்துள்ளது. சில பேர் நம்ம இமோஷனல் சப்போர்ட்டில் இருக்கிறோம், சில பேர் இன்டலெக்சுவலாக நம்ம வந்து ரிலேட் ஆகிருக்கோம், சில பேர் ஃபிசிக்கலாக இருக்கிறோம். அதனால் இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறோம், நேச்சுரலி இந்த ஃபிசிக்கலாக தானே இருக்க முடியும். ஒரே வீட்டில் இருக்கும்போது இது வி ஆர் ஃபிசிக்கலி ஃபிசிக்கல் நியர்னஸ் இருக்குது. ஸோ இந்த மூன்றின் அடிப்படையில் தான் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையில் வந்து உறவுகள் அமைகின்றன. ஆனால் இந்த உருவ நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது வந்து
வடிவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது, உருவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது வந்து இந்த சோல், அதை ஒட்டிய அந்த சைக்கிக் பீயிங் சைத்திய புருஷன் என்பது ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு உருவங்களுக்குள்ளும் தோற்றங்களுக்குள்ளும் இருக்குது. அதுதான் வந்து உண்மையான டிவைன் எலிமெண்ட், அதுதான் உண்மையானது. இப்போ வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அந்த ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிவைன் எலிமெண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டிவைன் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அதே போல் நம்ம கிட்ட இருக்கிற டிவைன் எலிமெண்ட் அவங்க இருக்கிற டிவைன் எலிமெண்ட் அதை தான் நம்ம நேசிக்கிறோம். இதுதான் வந்து இது உபனிஷத் கூட அந்த யக்ஞவல்கர் அவருடைய இது கூட சொல்லுவாங்கல்ல, லவ் யுவர் ஒய்ஃப் நாட் பிகாஸ் ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப், பிகாஸ் லவ் த செல்ஃப் இன் யுவர் ஒய்ஃப். அதே போல அதாவது நம்ம அதுக்கு இன்னொரு தோற்றத்திற்கு கூடிய அந்த செல்ஃபை தான் நம்ம வந்து நேசிக்கிறோமே ஒழிய மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. பண்ணனா அந்த உறவு வந்து உண்மையான உறவா இருக்காது. நம்ம இருக்கக்கூடிய உறவுகள்லாம் மேம்போக்கா இருக்கிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அமைஞ்சிருது. வேற இன்னொருத்தருக்கிட்ட டிவைன் இன் தெம், எல்லார்ட்டையுமே இந்த டிவைன் இருக்குது. இப்ப ஒருத்தட்ட நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் பொழுது, இல்லை ஒருத்தட்ட உதவி செய்யறோம், இல்லை ஏதோ ஒரு உறவை ஏற்படுத்தும் பொழுது அந்த டிவைன் இன் தம் அதனோட நம்ம தொடர்பு எடுத்து பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற மேற்புற குறைகள் எதுவுமே வந்து நம்மளை பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணும்பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவங்க அந்த டிவைன் இன் தம் அவங்களுக்குள்ள அந்த இறை சக்தி இறை வந்து அந்த சைக்கிக் எலிமெண்ட் இருக்க அந்த டிவைன் இன் தம் ஒருத்தருக்குள்ள அந்த இறைவனுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு தான் நம்ம சர்வ் பண்றோம், உதவி பண்றோம் அப்படிங்கிற நினைச்சோம் அப்படின்னா, அவங்க அந்த உதவியை நினைச்சு பாக்குறாங்க பாக்கலங்கிற உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அவங்க சப்போஸ் உதவியை வந்து அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தேவை, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து யாருக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற டிவைனுக்கு நம்ம சர்வ் பண்ணணும் ஒழிய அவங்க அந்த உருவத்துக்கோ மனதிற்கோ பண்ணல. இதுதான், இது மாதிரிதான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ ஷுட் ஃபார்ம் அ சைக்கிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் த அதர் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் வந்து உண்மையான உறவாக இருக்க முடியும். அதுல வந்து எதிர்பார்ப்பே இருக்க முடியாது இல்லையா. நான் வந்து மற்ற எதை நம்பி எந்த அடிப்படையில உறவு வச்சுட்டா கூட, யாருக்கிட்ட உறவு வச்சுக்கிட்டாலும் கூட அது எதிர்பார்ப்பு வந்துடும், யாராதான் இருக்கட்டும். வேற இன்னொருத்தருக்கிட்ட இருக்கின்ற டிவைனோட நம்ம நான் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதுல எதிர்பார்ப்பே இருக்க முடியாது இல்லையா. அதுல மிஸ்டேக்ஸும் வராது உங்களுக்கு. அதுல நான் செஞ்சேன் அவர் நினைச்சு பார்க்கல அப்படிங்கறதுவே வராது. என்ன, நான் டிவைனுக்கு தான் செஞ்சேன், அதனால ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். அதனாலதான் இந்த வடிவங்கள் உருவங்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது. சார், இந்த இடத்துல ஒன்னு சொல்றதுக்கு விரும்புறேன். என்னன்னு கேட்டா, இதேதான் மதருடைய ஒரு போட்டோகிராஃப் வந்து கைகூப்பின மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் கேட்கும் பொழுது, நீங்களே சுப்ரீம் மதராச்சே, நீங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி கைகூப்பின மாதிரி பண்ணணும் இருக்க, அந்த மாதிரி எதுக்காக நீங்க அந்த ஒரு ஜெஸ்டர் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு பொழுது, நான் அந்த மனிதரை பார்க்க அவருக்குள்ள இருக்கிற டிவைனுக்கு தான் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன், என்னுடைய இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒழிய, அந்த மனிதன் அந்த இடத்துல அவங்க சொல்லல. அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்னதும், அதாவது வி ஆர் அசிஸ்டிங், அதாவது அந்த 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 மனிதர்களுக்குள்ள இருக்கிற டிவைனுக்கு தான் எல்லாம் செய்யறோமே ஒழிய அந்த மனிதனுக்கு அல்ல. அப்ப அவங்க கேட்ட மாதிரி வந்து, இட் இஸ் நாட் டு தி பாடி, இட் இஸ் டு தி சோல் ஆக்சுவலா. ஏமாற்றங்கள் வருது, துன்பங்கள் வருது. நான் செஞ்சேன் அவர் நினைச்சே பாக்கல, என்ன மதிக்கல அப்படின்னு சொல்றோம், நிறைய சொல்றோம் இல்லையா, ஏமாற்றங்கள், அவர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறோம். சோ இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்போட வச்சுட்டோம் அப்படின்னா, அங்க வந்து எதிர்பார்ப்பு இருக்காது, அங்க ஏமாற்றத்துக்கு இடமே இருக்காது.
சார், இந்த மாதத்தை அகில இந்திய மாத இதுல இதுதானுங்க சார், மானிட உறவுகள் இதுல எல்லாம். அப்படியா சார்? அதே அதுதான் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே இதுல போட்டிருக்காங்க சார். இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சின்ன இது படிக்கிட்டீங்களாங்க சார்? படிங்க மேடம், ப்ளீஸ் படிங்க. நம் உள்ளே இருக்கும் கடவுள் நிலையை உணர்ந்து அதனோடு ஒன்று விடும்போது உலகில் உள்ள அனைத்து உயிர்களோடும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். இந்த கடவுள் நிலையின் வாயிலாகத்தான் அனைத்து உயிர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போது ஈர்ப்போ வெறுப்போ இன்றி, விருப்பு வெறுப்புகள் ஏதுமின்றி, அந்த கடவுளுக்கு நெருங்கியவர்களோடு நெருங்கியும் தொலைவில் உள்ளவர்களோடிடமிருந்து விலகி தொலைவிலும் நாம் இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது, கரெக்ட். ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய இதுல இருக்குங்க சார், எல்லாமே உறவுகள். நீங்க சொன்ன மாதிரி, அதாவது நமக்கு நண்பர்கள், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம பயணிக்கும் போது இருக்கிறவங்களோட தொடர்புன்னு எல்லாம் நிறைய இதுதான் போட்டிருக்காங்க சார். அதான் கரெக்ட், ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த இந்த இஷ்யூ. நன்றி. ஓகே ஓகே, எனக்கு இன்னும் வரல. எனக்கு இன்னும் யூஸ்வலா நான் தமிழும் வாங்குறேன், இங்கிலீஷும் வாங்குறேன், ரெண்டுமே வரல இது வரைக்கும் எனக்கு. அகிலேந்திய மாத இதழ், மாத இதழா? ஆமா சார். ஓகே, எனக்கு இன்னும் வரல, இங்கிலீஷும் வரல, தமிழும் வரல எனக்கு சார். மானிட உறவுகள் தமிழ். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பத்தி ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்திருக்கு ஆல் இண்டியா மேகசீன்ல வந்து, ஒரு ஒரு 4 or 5 இயர்ஸ் முன்னாடி ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்துருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி கருத்துக்கள்லாம் வந்திருக்கு ஆல் இண்டியா மேகசீன்ல வந்திருக்கு. பெர்ஹாப்ஸ் இந்த இஷ்யூலையும் திருப்பி டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கருத்துக்களை. அதாவது மதர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது எல்லாம் ரொம்ப அற்புதமானவை. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த மனிதர்களுக்குள் ஏற்படுகிற சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மேற்புறத்தில் பண்ணுறதுனால தான் அந்த எல்லாமே கிளாஷ் ஆகிடுது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு, என்னுடைய மனசு, என்னுடைய திங்கிங்கோட ஒத்து வர வரைக்கும் அந்த உறவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த மொமெண்ட் அதில் ஒத்து வராதப்ப மிஸ்ஃபயர் ஆகிடுது, அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுது. இது எல்லா லெவல்லையும் எது வந்து கெடாதது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோல் டு சோல். அதுதான் வந்து மதர் என்ன சொல்கிறாங்க, இந்த சைக்கிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் யோகாவில் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா உறவுகள், பந்த பாசங்கள் இதையெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பண்ணினீங்க அப்படிங்கன்னா உங்களுடைய இதயம் வந்து வறண்டு விடும் அப்படிங்கிறாங்க. வேற நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சாதாரண மனித உறவுகளை சைத்திய உறவாக நீங்கள் மேம்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. சாதாரண லெவா வந்து சைக்கிக் லெவா வந்து நீங்கள் வந்து எலிவேட் பண்ணுங்கள், உயர்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையான வழியை, சரியான வழியை ஒழிய உறவுகளை வந்து முழுவதுமாக கட் பண்ணுவதோ புறக்கணிப்பதோ சரியான ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறது தான் அன்னையினுடைய கருத்து. இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. இதுல வந்து அன்னை வந்து நிறைய பேருக்கு பேருங்க கூட கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்ரி சாதக் ஹூ கேம் இன், யாரெல்லாம் பேர் எனக்கு புதுசா பேர் வேணும்னு கேட்டவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அது கொடுக்கும் போது அந்த வேர்ட்ஸ் ஆஃப் மதர் புக்ல இருக்கு, அதுல என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வந்து என்னோட குழந்தைங்கிற போது எல்லாருமே வந்து தோழன் தோழி, அதாவது ஒரு அண்ணா ஒரு தம்பி, ஒரு ஹிந்தி இல்லைன்னா ஒரு பாய் இல்லைன்னா ஒரு தீதி, அந்த ரிலேஷன் இருக்கிறதுனால அது வந்து பிசிக்கல் ரிலேஷன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி சாதக், ஒரு சாதக் இன்னொரு சாதக்கு. அது வெளியிலயா இருக்கலாம், ஆஸ்ரமத்துக்குள்ளேயா இருக்கலாம், வெளியும் இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன் வச்சுக்கும் போது யாரானா ஒரு தப்பு பண்ணினா கூட அது என்னோட தோழன், என்னோட தோழி அப்படிங்கிறது போது அந்த தானா என்னோட தம்பி, என்னோட அண்ணா அப்படிங்கும் போது தானா அதோடது அந்த கோவம்லாம் கொஞ்சம் தனியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து ஆத்மானுபந்தம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பகவானும் அதான் சொல்கிறாரு, அதாவது ஒரு பிட்வீன் சாதக்ஸ் ஆசிரமத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா, வென் இட் கோஸ் டவுன் டு த லெவல் ஆஃப் வைட்டல், வைட்டல் லெவலுக்கு போகும்பொழுது தான் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது, ஈகோ வந்துடுது உள்ள, அது கெட்டு போயிடுது. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து சைக்கிக் லெவலில் வச்சுருக்கிற வரைக்கும்
ஏன்னா ரிலேஷன் அந்த ஆசிரம் போல ஒரு கம்யூனிட்டியில் ஆசிரமா இருக்கட்டும் வெளியில் அவுட்வேர்ட் வேர்ல்டாக இருக்கட்டும் ஹியூமன் பீயிங்ஸோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியாது. அதர்வைஸ் தட் யோகா வில் பிகம் இன்கம்ப்ளீட். ஹியூமன் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சம் ரொம்ப வாழ்வில். அதை வந்து எப்படி வச்சுக்கிறதுங்கிறது தான் மதர் சொல்கிறாங்க. அதான் அது பியூர் சைக்கிக்காக பண்ண சைக்கிக் பேஸில் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் அ பெஸ்ட் வே அப்படிங்கிறாங்க. The limiting of infinite into finite depiecing is already there in this phenomenal world. The relation of form with form has been founded as if they were separate beings, sat aspect. The relation of will of being with will of being has been founded as if they were separate forces, chit shakti aspect. The relation of knowledge of being with knowledge of being has been founded as if they were separate consciousness, chit aspect. This separation is not real. It is only as if, because even in the appearance of separation, the divine soul which is in each form is not deceived. It is aware of all as phenomenon, outward action of being. It keeps hold of its existence in the reality of being. The divine soul does not give up the unity. It uses the mind as subordinate action of the infinite knowledge. It uses the mind as a subordinate tool for defining its infinite awareness in finite terms. The divine soul is aware of essential totality. The delimitation of mind is dependent of this essential totality. Here, the totality means oneness. It is not a collective summing up of individual forms, which is the phenomenon of mind. Sri Aurobindo says, there is no real limitation. The soul uses its defining power for the play of well-distinguished forms and forces. The soul is not used by that power. It is above it. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம மைத்ரி மேடம் கேட்ட கேள்விக்கும் பதில் இதுதான். ஆன்மா வந்து வடிவங்களால் கட்டுப்படுத்தப்படுவது இல்லை, அது அதற்கு மேல் இருக்கின்றது. அதுதான் நீங்கள் உண்மை, அதுதான் நீங்கள் கடைசியாக படிச்சிருக்கூடாது. சோல் இஸ் நாட் யூஸ்டு பை தட் பவர், இட் இஸ் அபவ் இட். ஆன்மாங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இருக்கின்றது. இந்த பகவான் வந்து இங்கே ஒரு வார்த்தை அழகான யூஸ் பண்ணுறாரு, டிபீசிங் அப்படிங்கிறது. டிபீசிங்கிறது இங்கிலீஷில் இந்த வார்த்தை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் பகவான் சில சமயம் அந்த லாட்டின் வேர்ட்லேருந்து டைரெக்டாக பகவான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவார். இந்த டிபீசிங் அப்படிங்கிற வார்த்தையும் அப்படி தான். டிபீசிங் அப்படிங்கிற என்ன வார்த்தை அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக உருவாக்குவது, அதுதான் இங்கே. தஸ் த டிபீசிங் இஸ் ஆல்ரெடி தேர் அப்படிங்கிறார். த அதாவது இன்ஃபைனைட்டாக இருக்கக்கூடியது ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனைட்டாக உருவாக்குவது தான் இந்த டிபீசிங் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முழுமையை வந்து ஒரு சின்ன சின்ன பகுதியாக இந்த ஃபினாமினல் வேர்ல்டு, ஃபினாமினல் வேர்ல்டுனா இந்த வெளிப்புறமாக இயங்கும் இந்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். ஃபினாமினல்ங்கிற வார்த்தையை வந்து பகவான் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபினாமினல் என்பது இந்த வெளிப்புற வாழ்க்கை, இயங்கும் வெளிப்புறமாக காணப்படும் காட்சி அளிக்கப்படும் இந்த வாழ்க்கை. இந்த ரிலே ஒவ்வொரு வடிவங்களுக்கும், ஒரு வடிவத்திற்கும் மற்றொரு வடிவத்திற்கும் எப்படி அந்த உறவு உருவாகி இருக்குங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார் அப்படின்னா, ஒன்று ஒன்றும் தனித்தனி அம்சங்களாகத்தான், தனித்தனி ஜீவன்கள் அவ்வாறாகத்தான்
நமக்கு காணப்படுகின்றன. அதே போல ஒவ்வொன்று ஒவ்வொரு வடிவங்களும் சக்தியும் மற்றொரு வடிவங்களுடைய சக்தியுடன் தனித்தனியாக காணப்படுகின்றன. அதே போன்று இந்த இந்த சித்த ஆஸ்பெக்ட், அதாவது நாலெட்ஜ் ஆஸ்பெக்ட், ஒரு வடிவத்தினுடைய அந்த சித்த ஆஸ்பெக்டும் இன்னொரு வடிவத்தினுடைய சித்த ஆஸ்பெக்டும் மாறுபட்டு காணப்படுகின்றன. இங்கே வந்து சித் சித் சக்தி சத் ஆஸ்பெக்ட், சச்சிதானந்தாவுடைய சச்சிதானந்தா தான் முழுமை, அதனால தான் அடிப்படை, அதுதான் இங்கே உலகத்தில் காண வெளிப்படுகின்றது. அவ்வாறு வெளிப்பட்டு பல்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட இந்த இந்த அம்சங்களில் அது வெவ்வேறாக காணப்படுவது போல் காட்சியளிக்கின்றது, ஆசிஃப், அதுதான் அது. ஆனால் பகவான் என்ன இங்கே கூறுகின்றார் என்றால், இது வந்து ஆசிஃப், ஆசிஃப்னு என்ன அர்த்தம்னா ஆங்கிலத்தில் வந்து இருப்பது போல், உண்மையிலே கிடையாது அப்படிங்கிறார். இந்த செப்பரேஷன், ஒரு வடிவத்திற்கும் ஒரு மற்றொரு வடிவத்திற்கும் இடையில் உள்ள அந்த பிரிவு வந்து பிரிவு என்பது உண்மையான பிரிவு இல்லை அப்படிங்கிறார். ஏனென்றால் இந்த என்னதான் வெளிப்புறத்தில் வந்து அந்த பிரிவு காணப்பட்டாலும் கூட இந்த உள்ளிருக்கும் அந்த இறை ஆன்மா வந்து அது வந்து எப்பொழுதும் விழிப்புணர்வோடு தான் இருக்கின்றது. அது வந்து இதனால் ஏமாற்றப்படுவதில்லை, இட் இஸ் நாட் டிசீவ்டு, வெளிப்புற தோற்றங்களினால் அது ஏமாற்றப்படுவது இல்லை. அது எல்லாமே வந்து வெளியில் நடக்கக்கூடிய அவுட்வர்ட் ஃபினாமினனை வந்து ஃபுல்லாக இட் இஸ் அவேர், இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்மையோடு அது எப்பொழுதுமே வந்து ஆழ்ந்த உறவில், ஸ்திரமான ஒரு பிடியில் தான் அது இருக்கின்றது. அதனால் அது எப்பொழுதுமே தன்னை இந்த வெளிப்புற தன்மையில் தன்னை இழந்து விடுவது இல்லை. வெளிப்புறமாக அந்த பிரிவுகள் காணப்பட்டாலும் கூட அதில் தன்னை இழந்து விடுவதில்லை என்று பகவான் கூறுகின்றால், அது எப்பொழுதுமே அந்த ஒருமைத்தன்மையை எந்த காரணத்திலுமே அந்த ஆன்மா இழந்து விடாது, அதை தக்க வைத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மைண்டை வந்து அது எவ்வாறு உபயோகிக்கின்றது என்றால், அது வந்து ஒரு சபார்டினேட் டூல், ஒரு இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபினிட் அவேர்னஸ் இருக்கின்றது, அனந்தமான ஒரு ஒன்று இருக்கின்றது, அனந்தமான ஒன்றை வந்து ஒரு வடிவத்திற்குள் ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸில் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு துணை கருவிதான் மனம் என்பது. அவ்வாறாகத்தான் அது இந்த இறை ஆன்மா மனதை உபயோகித்துக் கொள்கின்றது. இந்த மனதினுடைய செயல்பாடு எதை சார்ந்து அமைந்துள்ளது என்றால் இந்த ஒருமைத்தன்மையை தான் சார்ந்து அமைந்துள்ளது. இந்த ஒருமைத்தன்மை என்பது பூரண ஒருமைத்தன்மை, மனதினால் உருவாக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த கூட்டல் கிடையாதுங்க, இது வந்து முழுமையான முழுமை. அதைத்தான் அந்த முழுமைத்தன்மையை சார்ந்துதான் இந்த மனதினுடைய பாகுபடுத்த அந்த வரைய டீலிமிட்டேஷன் ஆஃப் மைண்ட், அதுவும் அந்த முழுமைத்தன்மையை ஒட்டி தான் அமைந்துள்ளது என்று பகவான் கூறுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், தெர் இஸ் நோ ரியல் லிமிட்டேஷன். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே பிரிவில் இருக்கு, கீழ்நிலையில் இருக்கு அப்படிங்கிறோம், கிடையாது அப்படிங்கிறார். தெர் இஸ் நோ ரியல் லிமிட்டேஷன். இந்த ஆன்மா வந்து இந்த வடிவங்களை வந்து தனிப்பட்ட வடிவங்களை மாறுபட்ட வடிவங்களை அது வந்து தன்னுடைய இந்த லீலைகளுக்கு இந்த இறைவனின் லீலைக்காக அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வடிவங்களுக்குள் உட்படுத்தி அது அமைத்து செயல்படுகின்றது. அது வந்து அந்த சக்திக்கெல்லாம் மேல் இருக்கின்றது. ஆன்மா வந்து இந்த சக்தியினால் புற சக்தியினால் அது வந்து அதனுடைய ஆளுமையில் அது இல்லை, அது ஆன்மா என்பது அதற்கெல்லாம் மேலாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நம்ம சார், எஸ் சார், ப்ளீஸ். ஜோதி பரஸ்ய தீமஹி யன்ன சத்ய
ज्योतिः परस्य धीमहि यन्न सत्येन